பனிரண்டாவது பலி அன்றொரு நாள் ஓம் ருத்ரகாழியை நமக ஓம் மாம்ச இஷ்டாயை நமக ஓம் கோரோபிணியை நமக ஓம் துஷ்ட தேவதா இஷ்ட தேவதா ஆவாகயாமி என்று கரகர வென்ற குரலில் எதிரில் இருந்த ஹோமகுண்டத்தில் எதையெதையோ போட்டுக் கொண்டிருந்தான் அவன் அவன் செங்கல்வராயன் ஓர் துர்மந்திரவாதி கீழ்நிலை மந்திரங்களை செய்பவன் காசுக்காகவும் செய்வினை ஏவல்களை செய்பவன் பழிப்பாவங்களுக்கு அஞ்சுபவன் அல்ல மாந்திரிக உலகில் தான் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று திரிபவன் சமீபத்தில் சித்தியடைந்த அவனது குரு செங்குன்றன் அவர் இவனை போல் மந்திர தந்திரங்களை தவறான வழிகளில் பயன்படுத்துபவர் அல்ல தமது தாந்திரிக மந்திரங்கள் மக்களின் துன்பங்களை நீக்க பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கை உடையவர் சிறு ஆசிரமம் போன்று வைத்து அதை செயல்படுத்தவும் செய்தார் அவருடைய அத்தியந்த சிஷியர்களில் இந்த செங்கல்வராயனும் ஒருவன் தனது பதினைந்தாவது வயதில் அவரிடம் வந்து சேர்ந்து சில நாட்களிலேயே பாடங்களை நன்கு கற்றுத் தேர்ந்து குரு செங்குன்றனின் மனதில் இடம்பெடுத்து விட்டான் என்னதான் குரு மெச்சும் மாணவனாக இருந்தாலும் செங்கல்வராயின் பணத்தாசை கொண்டவனாக இருந்தான் துன்பம் என்று வருபவர்களிடம் பிரச்சனையை தீர்க்கும் முறைகளை செய்து கொடுத்து அவர்கள் தருவதை பெற்றுக்கொள்வார் குரு செங்குன்றன் ஆனால் வெளிவாசலில் நின்று கொண்டு மக்களிடமிருந்து அடாவடியாக பணம் பெற்று கொண்டுதான் அவர்களை உள்ளேயே அனுப்புவான் செங்கல்வராயன் இதற்கு அவனது சில நண்பர்களும் உடந்தை ஒரு நாள் இதை அறிந்து கொண்ட குரு அவனை கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்க செய்தார் அவனும் சரி என தலையாட்டினான் பின் அவன் அவருக்கு தெரியாமலேயே துர்மாந்திரிக முறைகளை கற்று தேர்ந்து அவற்றை மக்கள் மேல் பிரயோகிக்க ஆரம்பித்தான் அவனது மந்திர முறைகளை குரு செங்குன்றராலேயே நிவர்த்தி செய்ய முடியவில்லை திணறினார் பேய்களை ஏவுதல் ஏவல் பில்லிசூன்யம் இவற்றை சகட்டு மேனிக்கு அப்பாவி மக்கள் மேல் பிரயோகிக்க ஆரம்பித்தான் செங்கல்வராயன் அவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக குருவை தேடி வர ஆரம்பித்தனர் இவன் அறியாதவன் போல அவர் பக்கத்தில் நின்று கொள்வான் வைத்த ஏவல்களை எடுக்க முடியாமல் குரு செங்குன்றன் திணறும் போது இவன் முன் வந்து மிக எளிதாக அவற்றை எடுத்து விடுவான் மக்கள் மகிழ்ந்து போய் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு செல்வார்கள் ஒரு கட்டத்தில் எல்லோரும் செங்கல்வராயன் இருக்கிறானா என கேட்டுக்கொண்டு வர ஆரம்பித்தனர் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க குரு செங்குன்றன் திகைத்தார் இதில் நிச்சயமாக ஏதோ சூது இருக்கிறது என நினைத்தார் தியானத்தில் அமர்ந்தார் திருஷ்டியில் ஏவல்களை செங்கல்வராயனே அனுப்புவதும் பின் அவனே அதற்கு தீர்வு சொல்வதும் அப்பட்டமாக தெரிந்தது கொதித்து போனார் குரு செங்கல்வராயனை அழைத்தார் இனி என் ஆசிரமத்தில் துர்மந்திரம் பண்ணும் உனக்கு வேலையில்லை அத்துடன் குரு துரோகம் செய்த உனக்கு கற்ற வித்தை எல்லாம் மறந்து போகட்டும் என்ற சாபத்துடன் அவனை வெளியே விரட்டியும் விட்டார் பின் சில காலம் கழித்து சித்தியும் அடைந்து விட்டார் முப்பது வருடங்களாக கற்ற வித்தைகளை மறந்து குரு சாபத்துக்கு ஆளான செங்கல்வராயனுக்கு வெறியே பிடித்துவிட்டது எப்படியாவது எழுந்த சக்திகளை மட்டுமல்லாமல் மேலும் பல சித்திகளையும் அடைய வேண்டும் என்ற வெறி மேலோங்க தவறான வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் அதில் ஒன்றுதான் நரபலி கொடுப்பது பல வருடங்களாக கற்ற வித்தையை சில நாட்களிலேயே கைவரச் செய்யும் விஷயங்களில் இந்த நரபலி முக்கியமானது துர்தேவதைகளை உபாசனை செய்து அவற்றின் இரத்த தாகத்தை தீர்க்க பல பலிகளை இட ஆரம்பித்தான் செங்கல்வராயன் அதில் ஒன்றாக மாறா இளமையை மீட்டுத்தரவும் அழிக்க முடியாத சக்திகளை பெற்றுத்தரவும் வேண்டி ஒரு பெண் தெய்வத்தை உபாசித்து வருகிறான் செங்கல்வராயன் இதோ அதற்குத்தான் இந்த பூஜை ஹோமம் எல்லாம் அவன் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமி ஆரம்பிக்கும் திதியில் நல்ல லட்சணமான சில தகுதிகள் உள்ள கன்னி பெண்ணை பலி கொடுக்க வேண்டும் இத்துடன் இது பதினோராவது நரபலி ஆயிற்று மந்திர வசியம் செய்து அந்த பெண்ணை வரவழைத்து ஹோமகுண்டத்தின் முன்னே உட்கார வைத்திருந்தான் வெறித்த விழிகளோடு அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள் எரியும் தீயையே பார்த்தபடி லேசாக முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தாள் கடைசி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அருகில் குங்குமத்தில் குளித்திருந்த அந்த வாளை எடுத்தான் செங்கல்வராயன் குகை போன்ற அந்த இடத்தினுள்ளே போகும் பயங்கரம் அறிந்தோ என்னவோ அந்த பின்னிரவு நேரத்தில் வெளியே ஒரு மரத்தின் மேல் இருந்த கோட்டான் ஒன்று படு பயங்கரமாக அலறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதே நேரம் அந்த பெண்ணின் பின்புறம் வந்து நின்ற செங்கல்வராயன் வாளை ஓங்கி மிகச்சரியாக அந்த பெண்ணின் பளபளப்பான இளம் பச்சை நரம்புகள் ஓடிய பின்னங்கழுத்தை நோக்கி இறக்கினான் சதக் வெண்ணையை வெட்டுவது போல் இறக்கியது அந்த கூர்வாள் தலை உருண்டு கீழே ஓடியது ரத்தம் வழிய வடிய உடலின் கழுத்து பாகத்திலிருந்து நாலா பக்கமும் ரத்தம் பீச்சி அடித்தது எதிரில் இருந்த அந்த சிலை மேல் சல்லென தரித்தது இப்போது சிலையின் திறந்த வாயிலிருந்து நீண்டு வந்த இரத்த சிவப்பு நிற நாக்கு தன் மேல் தெரித்திருந்த இரத்தத்தை எல்லாம் சுவைத்துவிட்டு சிரிக்க ஆரம்பித்தது சடசடவென்ற குரலில் ஏய் செங்கல்வராயா மகிழ்ந்தேன் என் நாணைப்படை இதுவரை பதினோரு பலிகளை தந்தாய் இனி ஒன்றை ஒன்றுதான் அதையும் முடித்தாயானால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது இழந்த உன் இளமையை நீ மீண்டும் பெறலாம் செங்கல்வராயின் ரத்தம் வழியும் கத்தையுடன் அந்த துர்தேவதையை வழங்கினான் தாயே தன்ய நானே நீயே எனக்கு இழந்த எல்லா சக்திகளையும் வழங்க வேண்டும் நிச்சயமாக மகனே ஆனால் இனிதான் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் செங்கல்வராயின் முகம் சுருங்கியது ஏன் தாயே பனிரெண்டாவது பலி அவ்வளவு எளிதில் உனக்கு கைவரப்பெறாது கண்ணாம்பூச்சியாடும் பல சோதனைகள் வரும் அதையெல்லாம் கடந்து அந்த பனிரெண்டாவது பலியை நீ கண்டுபிடித்து விட்டால் அதை நீ எங்கு நடத்த வேண்டும் தெரியுமா எங்கு தாயே வழக்கம்போலே இங்கு தங்கள் முன்புதானே அல்ல மகனே அதை நீ செய்ய வேண்டியது மயானத்தில் என்ன மயானத்திலா செங்கல்வராயன் திகைக்க ஆமாம் ஊர் அடங்கிய நடுசாம வேளையில் ஆடி பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் முன்னையே நீ பூஜையை தொடங்கி உன் பனிரெண்டாவது பலியை வரவழைத்து அர்ச்சித்து வணங்க வேண்டும் அதற்கு ஓர் ஆசனம் அமர தர வேண்டும் என்ன ஆசனம் தெரியுமா என்ன ஆசனம் தாயே சிலை சொன்ன ஆசனத்தின் பெயரை கேட்டு மிரண்டு போனான் செங்கல்வராயன் அந்த ஆசனமா ஆம் அதுதான் எனக்கு உகந்தது உன் பனிரெண்டாவது பலியை அதன் மேல் உட்கார வைத்துதான் நீ பலியிட வேண்டும் தெரிந்ததா அப்படியே செய்கிறேன் தாயே அது மட்டுமல்ல இன்றிலிருந்து உன் கிரக சூழ்நிலைகள் உனக்கு பாதகமாக இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் முக்கியமாக உக்கிரமான கிராம தேவதைகளின் கண்களில் நீ படவே கூடாது அப்படி பட்டுவிட்டாயானால் நீ உயிர் தப்புவது துர்லபம் செங்கல்வராயின் சிரித்தான் என்ன தாயே இது நீங்கள் என் துணைக்கு இருக்கும்போது எனக்கு என்ன பயம் உங்கள் சக்தியை விட பெரிதா அந்த கிராம தேவதைகளின் சக்தி முட்டாளை என் சக்தி ஒரு எல்லைக்குட்பட்டது பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் கிராம தேவதைகளின் அருள் பெற்றவர்களை உன்னால் மட்டுமல்ல என்னால் கூட தொட முடியாது தெரிந்து கொள் அதில் கவனமாக இரு அவர்களது அருள் பலம் அதிகமாக உனது செயலை அவ்வளவு எளிதில் நீ நடத்த முடியாது ஞாபகத்தில் வைத்துக்கொள் புரிந்ததா சிலை சொல்லிவிட்டு மௌனமானது மீண்டும் சிலையை வணங்கிவிட்டு தலைவேறு முண்டம் வேறாய் பலி கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணின் உடலை அந்த குகையின் உள்ளேயே ஓரிடத்தில் புதைத்தான் செங்கல்வராயன் ஏற்கனவே பத்து புதைமேடுகள் அங்கே இருந்தது குகையின் வாசலை ஒரு பெரிய பாறையை மந்திரத்தின் மூலம் நகர்த்தி மூடினான் அருகிலிருந்த ஒரு குளத்தில் முங்கி குளித்துவிட்டு சாதாரண வேஷ்டி சட்டையை அணிந்து கொண்டு அந்த பனிரெண்டாவது பலியை தேட ஆரம்பித்தான் செங்கல்வராயன் அத்தியாயம் ஒன்று சிங்காரக்கோட்டை திண்டுக்கல்லிலிருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் செம்பட்டிக்கும் வத்தல கொண்டிருக்கும் இடையில் இருக்கிறது ஊரில் மொத்தம் ஐநூறு குடும்பங்கள் இருக்கும் அந்த ஊரிலேயே சற்று பெரிய வீடு அது வெள்ளை காபி பூசப்பட்ட அந்த கால பெரிய கட்டிடம் முற்றம் வாசலில் திண்ணைகள் தாழ்வாரம் கூடம் பின்கட்டு கொல்லை என படு விஸ்தாரமாக இருந்தது அந்த வீடு வீட்டு முற்றத்தில் வேளாயி பாட்டி காலை நீட்டி உட்கார்ந்து வெற்றிலையை போட்டு சின்ன உருளில் லோட் என்று இடித்து கொண்டிருந்தாள் வேளாயி பாட்டியின் கணவர் கருப்பசாமி எப்பவோ காலம் சென்று விட்டார் பாட்டியின் ஒரே மகன் சுந்தரவேல் பாண்டியன் ஐம்பதை நெருங்கி கொண்டிருக்கும் தோற்றம் தலைவர் நல்ல ஆகிருதியான உடல் முறுக்கும் இசை கண்டிப்பான அதே நேரம் அனுசரணையான மனிதர் மனைவி மீனாட்சி கணவனுக்கேற்ற குணவதி அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள் இருவருக்கும் ஒரு பெண் ஒரு பையன் பெண் அஸ்வதி கல்லூரியில் கடைசி வருடம் படிக்கிறாள் சென்னையில் பையன் நிர்மல் பத்தாவது படிக்கிறான் பக்கத்து பள்ளியில் வெற்றிலையை இடித்துக்கொண்டே வேலாய் பாட்டி ஏத்தா மீனாட்சியே மீனாட்சி என்று பெருங்குரலில் கூப்பிட இதோ வந்துட்டேன் அத்த என்றவாறு சமையலறையிலிருந்து கைகளை துடைத்து கொண்டே வந்தாள் மீனாட்சி ஏங்கத்தை ஏதாவது காபி தண்ணி வேணுமா அவள் கேட்க அட இல்லைத்தா நான் தான் வெத்திலை இடிக்கிறேனே அது இல்லை நம்ம பாப்பா பட்டணத்துலேருந்து எப்போ வாரதா இருக்கா கோவிலுக்கு போகிறதுக்கு இன்னும் நாலு நாள் இருக்குது எப்போ வாராளாம் பாட்டி வெற்றிலையை வழித்தெடுத்து வாயில் அதக்கியபடியே அமர்த்தலாய் கேட்டாள் இந்நேரம் வந்திருக்கணும் வந்திருப்பாத்த என்று சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தபடியே யோசனையாய் மீனாட்சி சொல்லிக் கொண்டிருந்த அதே நேரம் காரின் ஹாரன் ஒலி கேட்டது வாசலே வாசலில் அந்த அம்பாசிடர் கார் என வந்து நின்றது இருவரும் வெளியே எட்டி பார்த்தனர் காரின் முன் சீட்டிலிருந்து சுந்தரவேல் பாண்டியன் பளிர் என்ற வெள்ளை வேஷ்டி சட்டையில் இறங்கினார் பின் சீட்டிலிருந்து கதவை திறந்து கொண்டு இரு பக்கமும் அடுத்தடுத்து அந்த பெண்கள் இறங்கினர் வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகளாக கலர் கலர் சுடிதார்களில் வந்து இறங்கிய பெண்களில் அஸ்வதியும் இருந்தாள் பாட்டி மெதுவாக திண்ணைக்கு வந்து ஆறு என்ற வாரி கைகளை கூறையாக அமைத்து வந்தவர்களை பார்த்தாள் அப்பத்தா என்றபடியே அஸ்வதி ஓடி வந்து வேலாயி பாட்டியை கட்டி கொண்டாள் ஹட நம்ம பேத்தி பொண்ணாக வந்திருக்கிறது வந்துட்டியா வா வா இப்போத்தான் உங்கள் அம்மா கிட்டே விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் பிள்ளை எப்போ வருவாண்டு உடனே வந்து நிற்கிறியே ஆயுச நூறு உனக்கு என்று புலகாங்கிதம் அடைந்தாள் பெரியவள் ஆமாம் அதாரு பொண்டுகளாக நிற்கிது எல்லாம் என் சிநேகிதிங்க அப்பத்தான் இவன் நவ்யா இவ குமரி ஒல்லியாய் வெட வென இருந்த நவ்யாவும் நடுத்தர உயரத்தில் சற்று பூசினார் போல இருந்த குமரியும் கைகளை கூப்பினர் வணக்கம் பாட்டி என்றனர் ஒரே குரலில் வணக்கம் ஆண்டி என்றனர் மீனாட்சியை பார்த்து வாங்கம்மா என்றாள் மீனாட்சி சிரித்துக்கொண்டே சரி சரி பொண்ணுங்களா உள்ளார போங்க போய் சிரம பரிகாரம் பண்ணிக்கோங்க என்று பாட்டி சொன்னதும் அஸ்வதி உட்பட மூன்று பெண்களும் தங்கள் பெட்டி பைகளை எடுத்துக்கொண்டு முன் வராண்டாவை தாண்டி உள்ளே வந்தனர் அந்த பெரிய முற்றத்து வீட்டில் அறைகள் எதிரெதிராக இருந்தது மாடியிலும் அதே போல் நிறைய அறைகள் அந்த பட்டணத்தை யுவதிகள் குமரியும் நவ்யாவும் மாடியில் இருக்கும் ஒரு அறைக்குள் நுழைந்தனர் அஸ்வதியை பின்தொடர்ந்தபடி வாவ் அஸ்வதி ஸோ ட்ரெடிஷ்னல் அண்ட் யா உங்கள் வீடு வாயை பிளந்தபடி அவர்கள் சிலாகிக்க அஸ்வதியின் தந்தை சுந்தரவேல் பாண்டியன் வாசலில் வந்து நின்றார் அமாடிங்களா இது கொஞ்சம் பெரிய வசதியான அர்த்தன் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கு குளிச்சு முடிச்சுப்பிட்டு கீழே சாப்பிட வந்துடுங்க அம்மா அஸ்வதி அவர்களை கீழே கூட்டிகிட்டு வந்துடுதா என சொல்லிவிட்டு கீழே இறங்கினார் அப்பா அப்பா ஒரு நிமிஷம் என்று அஸ்வதி அவர் பின்னாடியே ஓடினாள் அப்பா நின்றார் என்னத்தா கோவில் திருவிழா என்றைக்கி எப்போ நாம் போகணும் அது இன்னும் நாலு நாள் கழிச்சுத்தேன் அப்புறம் கிளம்பினா போதும் அதுவரை நீங்கள் ஊரை சுற்றி பாருங்கள் துணைக்கு நம்ம தம்பியை கூப்பிட்டுக்கிடுங்க என்று விட்டு படிகளில் இறங்கி சென்று விட்டார் மூன்று பெண்களும் பயண களைப்பு தீர குளித்து வேறு உடை மாற்றிவிட்டு வந்து உட்காரவும் கீழே பாட்டியின் பெருங்குரல் ஒலிக்கவும் சரியாக இருந்தது ஆத்தா கருப்பாயி கருப்பாயி தலை துவட்டி கொண்டிருந்த அஸ்வதி இது வந்துட்டேன் பாட்டி என்று பதில் குரல் கொடுத்தபடியே இருங்கடி என தோழிகளிடம் சொல்லிவிட்டு கீழே படிகளில் வேகமாக தாவி இறங்கினாள் கருப்பாயியா என்று நவ்யாவும் குமரியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அத்தியாயம் இரண்டு மீண்டும் மாடிக்கு வந்த அஸ்வதியை தோழிகள் பிடித்து கொண்டனர் ஏண்டி அஸ்வதி உன் பேர் அஸ்வதி தானே அப்புறம் என்ன உன் பாட்டி கருப்பாயின்னு கூப்பிட்றாங்க அஸ்வதி சங்கடத்தில் நெளிந்தாள் அது வந்து என்னுடைய உண்மையான பேர் கருப்பாயி தான் நான் தான் பத்தாவது படிக்கும்போது அழுது அடம் என் பேரை அஸ்வதினு மாற்றிக்கிட்டேன் அதுக்கு ஏண்டி இந்த நிலை நெளிகிற நவ்யா சிரிக்க ஏய் எனக்கு அந்த பேரே பிடிக்கலப்பா ஸ்கூலில் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவத்துக்கும் பேருக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு கிண்டல் பண்ணாங்கப்பா அதான் சரி உன் தம்பிக்கு நிர்மல் தான் பேரா இல்லை அவனுக்கும் வேறு பேர் இருக்கா குமரி சிரித்தபடி கேட்டாள் அவன் பேரு கருப்பசாமி தான் என்ன மாதிரியே பேர் பிடிக்காம மாற்றிக்கிறேன்னு சொன்னா அப்பா முடியாதுன்னு குலதெய்வத்தோட பேரை தான் அவங்க ரெண்டு பேருக்கும் வச்சிருக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு தாத்தாவும் சொல்லிட்டார் என்கிட்ட மட்டும் கெஞ்சி கேட்டுக்கிட்டான் தயவு செஞ்சு நீயாவது என்ன நிர்மல்னு கூப்பிடுக்கா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே பேர்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிவிட்டு சிரிக்க அதே நேரம் ஹாய் அகாஸ் மை வாம் வெல்கம் டு அவர் ஹோம் மை நேம் இஸ் நிர்மல் அஸ்வதீஸ் த ஒன்லி பிரதர் ஸ்டைலாக சொல்லிவிட்டு அவன் தலை குனிந்து வரவேற்கும் பூசில் நிற்க குமாரி நவ்யா மூவரும் திரும்பி பார்த்து கழுக்கென சிரித்தனர் பின் அவர்களும் அதே பாணியில் குனிந்து மிக்க நன்றி கருப்பாயின் தம்பி கருப்பசாமி அவர்களே எனவும் நிர்மலின் முகம் சுருங்கியது அக்கா என்றபடி கோபத்துடன் அஸ்வதியை பார்க்கவும் அஸ்வதி இரு கைகளையும் உயர தூக்கினாள் சாரிடா தம்பி எல்லாம் அப்பத்தா என் குட்டு உடைஞ்சது அதோட நிறுத்திக்க வேண்டியதுதானே என்ன ஏன் போட்டு கொடுத்த என சிணுங்கவும் குமரி சமாதானப்படுத்தினாள் டே தம்பி பேர்ல என்னடா இருக்கு எல்லா பெயரும் அழகுதா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தமும் காரணமும் இருக்கும் இதுக்கெல்லாம் கூச்சப்படுவாங்களா இப்போ என்னை பாரு இப்போ என் பேர் குமரி என்னோடய அறுபத்தொம்பது எழுபது வயசுலையும் நான் குமரி தான் அதோ குமரி போராப்பாருன்னு தான் சொல்வாங்க கிழவி போகிறாப்பான்னு சொல்ல முடியாதுல்ல என்னை சிரித்தபடி சொல்ல நிர்மல் சற்று சமாதானமானான் அக்கா அக்கா எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க சென்னையிலேருந்து நிர்மல் ஆர்வமாய் அக்காவை பார்க்க அஸ்வதி அதை பையிலிருந்து எடுத்தாள் வண்ண கவர்கள் நிறைய சுற்றப்பட்டு பேக் செய்யப்பட்ட அந்த கிஃப்டை அவன் கையில் தந்தாள் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மை பாய் என்று அவனிடம் நீட்ட நிர்மலின் முகத்தில் சிரிப்பு தேங்க்யூக்கா என்றபடி அதை ஆர்வமுடன் வாங்கினாள் பிரித்து பாருடா என்று சொன்னதும் அதை கவனமாக பிரிக்க தொடங்கினான் கடைசி பேப்பரை பிரித்ததும் சற்று நடுத்தர சைஸில் இருந்த அதை விழிகள் விரிய பார்த்தான் நிர்மல் வெள்ளை நிற மார்பிள் கற்களால் வடிவமைக்கப்பட்ட வெள்ளை நிற குதிரை பொம்மை அது வெண்ணிற உடலில் பொன்னிற கடிவாளங்களுடன் கருநிற குழம்புகளுடனும் கண்களில் தீட்சண்யமுடன் இருந்த அதன் நெற்றியில் சந்தன நிறத்தில் பட்டையடித்து குங்கும வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது வெண்ணிற பிடரி முடி வழிய முன்னங்காலை லேசாக தூக்கியபடி இருந்த அந்த குதிரை பூமியை பார்த்ததுமே பிடித்துவிட்டது நிர்மலுக்கு ஹை குதிரை குதிரைபொம்மை தேங்க்யூ அக்கா தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத இதை செலக்ட் பண்ணதே அவங்கதான் தான் என்ன குமரியையும் நவ்யாவையும் கை காட்டினாள் தேங்க்யூ அக்காஸ் என்று மீண்டும் குனிந்து ஜப்பான் பாணியில் நன்றி தெரிவித்த நிர்மல் குஷியுடன் தன் அறைக்கு சென்று தன் பெரிய படிக்கும் மேஜையின் மீது அந்த மார்பிள் குதிரையை வைத்தான் கம்பீரமான தோற்றத்துடன் இருந்த அதை உடனே தன் செல்போனில் விதவிதமான போஸ்ட்களில் கிளிக் செய்து தன் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட ஆரம்பித்தான் நிர்மல் அன்று இரவு பக்கத்தில் எங்கேயோ குதிரை கனைப்போலி விடாமல் கேட்டு கண்விழித்தாள் குமரி அத்தியாயம் மூன்று அன்று இரவு எல்லோரும் தூங்கும்போது எங்கிருந்தோ குதிரை கணைக்கும் ஒலியும் மெல்ல நடக்கும் குளம்படி ஒலியும் கேட்டு கண் விழித்தாள் குமரி சற்று நேரம் அசையாமல் படுத்திருந்தாள் இப்போது தான் கேட்ட சத்தம் உண்மைதானா மீண்டும் அதே குதிரை கணைக்கும் சத்தமும் குளம்படி ஓசையும் கேட்கவும் சட்டை எழுந்தாள் அடுத்தடுத்து தனித்தனி கட்டில்களில் நவ்யாவும் அஸ்வதியும் தூங்கிக் கொண்டிருந்தனர் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளனர் என்பது அவர்களின் சீரான சுவாசத்திலேயே தெரிந்தது அறைக்கு வெளியே இப்பொழுது குதிரையின் குளம்படி ஓசை துல்லியமாக கேட்க மாடியில் எப்படி குதிரை ஏறி வந்திருக்க முடியும் யோசித்து கொண்டே பயத்துடன் கட்டளை விட்டு கீழே இறங்கினாள் இரவின் அமைதி சற்று பயத்தை விதைத்தது குமரிக்கு மெல்ல அடிமேல் அடி வைத்து அவள் அறைக்குள் நடந்து கதவருகே வந்தாள் சற்று நிதானித்தாள் திரும்பி உறங்கிக் கொண்டிருந்த தோடிகளை பார்த்தாள் வேண்டாம் அவர்களை எழுப்ப வேண்டாம் பின் அந்த சத்தம் கேட்கிறதா என பார்த்தாள் ஆம் மீண்டும் கேட்டது அதே கணைப்பு சத்தம் ஸ்பஷ்டமாக சட்டென நாரை கதவை திறந்து கொண்டு வெளியே தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தாள் குமரி இரவு நிலவின் வெளிச்சம் மட்டும் அந்த மாடி வராண்டாவில் சிதறி கிடந்தது யாரும் எதுவும் இன்றி அமைதியாக இருந்தது வராண்டா மெல்ல வராண்டாவில் நடந்தாள் கீழே எட்டி பார்த்தாள் வீட்டு முற்றும் பழிச்சென தெரிந்தது நில ஒளியில் எந்த சத்தமும் இல்லை வீட்டுக்குள் குழம்பினாள் சத்தம் நன்றாக கேட்டதே இப்பொழுது கேட்கவில்லையே சரி நம்முடைய பிரம்மைதான் போல என எண்ணிக்கொண்டு தன் அறைக்கு போக நினைத்து திரும்பியவள் சட்டின நின்றாள் குதிரையின் கனைப்பொலி மீண்டும் எங்கிருந்து வருகிறது கூர்ந்து கவனித்தாள் அவர்களது அறைக்கு பக்கத்து அறையில் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது அது அஸ்வதியின் தம்பி நிர்மலின் அறை ஆச்சரியம் கலந்த திகிலுடன் மெல்ல அவனது அறையை நோக்கி நடந்தாள் குமரி கதவருகே வந்தவள் நின்று அதன் மேல் காதை வைத்து கேட்டாள் ஸ்பஷ்டமாக கேட்டது குதிரையின் குளம்போசையும் கனைப்பும் சற்று படபடப்புடனும் பயத்துடனும் கதவில் இரு கைகளையும் வைத்து தள்ளினாள் கதவு மெல்ல உள்வாங்கி விரியத் திறந்தது பார்த்தாள் அதிர்ந்தாள் உள்ளே மிகப்பெரிய வெண்குதிரை ஒன்று கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது இவள் கதவை திறந்ததும் முன்னங்கால்களை தூக்கிக் கொண்டு பலமாக கனைத்தது ஆவென அலறிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள் குமரி அதே நேரம் நவ்யாவும் அஸ்வதியும் கூட அலறிக்கொண்டே எழுந்தனர் மூவரும் ஒரே நேரத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஏண்டி அலர்னிங்க அஸ்வதி பதட்டமாய் கேட்க அது வந்து ஆமா நீயே அலறி எந்திரிச்ச குமரி கேட்க அது நான் ஒரு கனவு கண்டேன் அதான் நானும் தான் கனவு கண்டேன் கொஞ்சம் மிரட்டலா இருந்தது நவ்யா சொல்ல என்ன கனவு என்று கேட்ட குமரி இருங்க அது என்னான்னு நான் சொல்கிறேன் சரியா பாருங்க எங்கேயோ குதிரை கணக்கிற சத்தமும் அது நடக்கிற சத்தமும் கேட்டுச்சு அப்படித்தானே அஸ்வதியும் நவ்யாவும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர் அப்புறம் ரூமை விட்டு வெளியே வந்ததும் ஏதும் இருந்திருக்காது அஸ்வதி தம்பி இருந்து சத்தம் வந்திருக்கும் கதவை தள்ளி உள்ளே பார்த்தா ஒரு பெரிய வெள்ளை குதிரை பணிச்சின்னு பிரம்மாண்டமாக முன்னங்கால தூக்கிக்கிட்டு கணச்சிருக்கும் நீங்கள் பயந்து போய் அலறிக்கிட்டே முடிச்சுக்கிட்டீங்க சரியா குமரி முடிக்கவில்லை டீ என்றனர் மற்ற இருவரும் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அதே மிரட்டலான கனவு எனக்கும் தான் வந்தது அது எப்படி ஒரே மாதிரி கனவு மூணு பேருக்கும் ஒரே நேரத்தில் வரும் மூவரும் குழம்பினர் பின் ஏதேதோ பேசிக்கொண்டே மீண்டும் படுத்து உறங்கிவிட்டனர் அவர்கள் உறங்கியதும் எங்கிருந்தோ மீண்டும் கேட்டது குதிரையின் கனைப்புலி அத்தியாயம் நான்கு மறுநாள் காலை உற்சாகமாக விடிந்தது மூவருக்கும் அவர்கள் குளித்து முடித்து காலை உணவுக்காக டைனிங் டேபிளுக்கு வந்ததும் அவர்களுக்காக காத்திருந்தான் நிர்மல் ஹாய் அகாஷ் குட் மார்னிங் என கையை உயர்த்தினான் அவனை பார்த்ததுமே மூவருக்கும் இரவு கண்ட கனவு நினைவுக்கு வந்தது பதிலுக்கு அவனுக்கு கையசித்து விட்டு சாப்பிட உட்கார்ந்தனர் இடியாப்பம் குருமா தேங்காய்பால் கார பணியாரம் சிவப்பு சட்னி என மனத்தது வாசனை பசியை கிளப்பிவிட எதை பற்றியும் யோசிக்காமல் கடகடவென சாப்பிட ஆரம்பித்தனர் தோழிகள் மூவரும் அப்பா எங்கம்மா அஸ்வதி அம்மாவை கேட்டாள் கோயில்ல மீட்டிங் இருக்குன்னு அப்பா வெள்ளனவே கிளம்பிட்டார்த்தா மீனாட்சி பரிமாறிக்கொண்டே பதிலளித்தாள் ஆமா ராத்திரி நல்லா தூங்கினியலா அம்மா கேட்க பெண்கள் பதில் சொல்வதற்குள் எங்க என்று பதில் வந்தது தம்பி நிர்மலிடமிருந்து எல்லோரும் அவனை பார்த்தனர் ஏண்டா தூங்கலை கொஞ்சமாக சாப்பிட்ட மாதிரி தெரியலையா ராத்திரி நல்லா முதுக்கிட்டு தானே போனேன் அஸ்வதி கிண்டல் அடிக்க பாருங்கம்மா அவன் சினிங்கினான் இந்தா பாப்பா அவனை ஏன் வம்பு கிழக்குற அம்மா அதட்டினாள் ஏன் சாமி தூங்கலை ஃபோன் பார்த்துக்கிட்டு படுத்தியா ம் அதெல்லாம் இல்லை ராத்திரியெல்லாம் ஒரே சத்தம் தூங்கவே முடியலை என்ன சத்தம் குமரி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை கேட்டாள் மற்ற பெண்களும் சாப்பிட மறந்து அவனையே பார்த்தனர் ராத்திரியெல்லாம் குதிரை கணக்கிற சத்தமும் நடக்கிற சத்தமுமா நைட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா முழிச்சு முழிச்சு தூங்கினேனா அதுதான் அவன் சாப்பிட்டு கொண்டே சாவதானமாக சொல்ல பெண்கள் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சற்று தள்ளி கீழே காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தபடி கீரை ஆய்ந்து கொண்டிருந்த பாட்டி வேலாயி வேலையை நிறுத்திவிட்டு திரும்பி நிர்மலை பார்த்து கேட்டாள் என்ன பூ ராத்திரியெல்லாம் குதிரை நடமாட்டேன் கேட்டுதா ஆமா அப்பத்தா விட்டு விட்டு கேட்டுட்டு இருந்துச்சு நான் கூட எழுந்து வந்து மாடியிலேருந்து எட்டி பார்த்தேன் கொல்லையில் இருக்கிற தோப்புல ஒரு வெள்ளை குதிரை மேஞ்சிட்டு இருந்துச்சு சரி அப்பாரு புது குதிரை வாங்கியிருப்பார் போலன்னு நினச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேன் அவன் சொன்னது அஸ்வதி குமரி நவ்யா மூன்று பேரையும் அலற விட்டது அப்போது நாங்கள் கண்டதும் கனவில்லையா ஒரே நேரத்தில் அவர்கள் அலறியது அம்மாவையும் பாட்டியையும் திகைக்க விட்டது என்னத்தான் சொல்றிய நீங்கள் என்னத்தை பார்த்திய பாட்டி அவசரமாக கேட்டாள் அஸ்வதி தாங்கள் ஒரே நேரத்தில் கண்ட அந்த கனவை விவரித்தாள் அதே நேரம் பின் தோட்டத்திலிருந்து அந்த வேலையால் வேகமாக ஓடி வந்தான் அம்மா அம்மா நம்ம தோட்டத்தில் போட்டிருந்த செடிகளை ராத்திரி குதிரை வந்து மேஞ்சிட்டு இருந்தது போலமா கீழே தரையெல்லாம் குதிரை லாத்தி கிடக்குதுமா தோட்டம் முழுசும் ஒரே சந்தன வாசனையே அடிக்குது அவன் சொன்னதும் விழுந்தெடுத்து கொண்டு எல்லோரும் பின்கட்டிற்கு வந்து பார்த்தனர் அவன் சொன்னது போலவே கீரை செடிகள் மேயப்பட்டிருந்தது கீழே அங்கங்கே தரையில் குதிரையின் சாணம் கிடந்தது இடம் முழுக்க ஒரே சந்தன வாசம் கமழ்ந்தது நிர்மல் கத்தினான் இங்கனத்தான் ராத்திரி நான் அந்த வெள்ள குதிரையை பார்த்தேன் அப்படின்டா ராத்திரி கருப்பை நடமாடி இருந்திருக்குது நம்ம வீட்டில் கருப்பா கன்னத்தில் போட்டு கொண்டாள் அடி பெண்டுகளா கருப்பன் உங்களுக்கு கனவுலையும் சின்ன பயலுக்கு நேர்லையும் காட்சி கொடுத்துருக்கான் மீனாட்சியும் பாட்டியும் பரவசமாகி கைகளை கூப்பினர் கருப்பசாமி என்னை கன்னத்தில் போட்டு கொண்டனர் கருப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டியா இங்க மேலே இருந்த கோபமெல்லாம் போயிடுச்சா பாட்டி சிலாகிக்க குமரிக்கும் நவ்யாவுக்கும் ஏன் அஸ்வதிக்குமே எல்லாமே புதிதாக இருந்தது கருப்பசாமியா சாமியா பாட்டி சொன்னதை கேட்டு சுந்தரவேல் பாண்டியன் சந்தேகமாக அப்படியா தம்பி நீ அந்த குதிரையை பார்த்தியா என்றார் மத்தியான உணவருந்தும் நேரத்தில் ஆமாம்ப்பா நான் நீங்கள் புதுசாக குதிரை வாங்கி பண்ண விட்டுருக்கீங்கன்னு நினச்சேன் நிர்மல் பதில் சொன்னான் ஏம்மா அந்த கனவை ஒரு தடவை சொல்லுங்கள் என அவர் கேட்டதும் அஸ்வதி அந்த கனவை விவரித்தாள் அப்படின்டா தம்பி ரூமில் தான் குதிரை இருந்ததா என யோசித்தவர் விடுவிடுவின மாடியில் ஏறி நிர்மலின் அறையை திறந்து பார்த்தார் அறையின் நடுவில் நின்றபடி அறையை முழுசும் கண்களால் துழாவினார் பார்த்து கொண்டே வந்தவர் கண்களில் அந்த குதிரை பொம்மை பட்டது ஏது இது அதை நெருங்கி பார்த்தார் அதன் கீழே டேபிளில் என்னவோ சிதறி கிடந்தது என்ன இது குழப்பத்துடன் அதை உற்று பார்த்து கொண்டே வந்தவர் அதை பார்த்ததும் திகைத்தார் கீழே தோட்டத்தில் குதிரையால் மேயப்பட்டிருந்த செடிகளின் அரைப்பட்ட துணுக்குகள் டேபிளிலும் கீழே தரையிலும் சிதறி கிடந்தது சுந்தரவேல் பாண்டியன் திகைத்து போனார் அத்தியாயம் ஐந்து தோப்புக்கு வந்திருந்தனர் பெண்கள் மூவரும் தம்பி நிர்மலும் கூடவே துணைக்கு வேலாய் பாட்டியையும் இழுத்து வந்திருந்தனர் நான் எதுக்குதான் சிறுசுக போயிட்டு வாங்க என்றும் கேட்காமல் அவரை கிளப்பி கூட்டி வந்துவிட்டனர் நீங்க வாங்க பாட்டி நீங்கள் தான் ஜாலியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் நிறைய விஷயங்கள் கேட்கணும் என்று கண் சுமிட்டினாள் குமரி அந்த நண்பகல் வேலைக்கு தென்னந்தோப்பில் ஜிலு என காற்று வீசிக்கொண்டிருக்க வேலையாட்கள் காய்களை இறக்கி கொண்டிருந்தனர் சற்று தள்ளி அவர்களது வயல் வரப்பு ஏக்கரா கணக்கில் பறந்து விரிந்திருந்தது வாவ் எவ்வளோ பெரிய வயல் தோப்பு அஸ்வதி நீ ரொம்ப லக்கிடி எவ்வளோ பச்சை பசைல்னு கண்ணுக்கு குளுமையாக மனசுக்கு இனிமையா இருக்கு எங்கள் சிட்டி பக்கம் ஐ டாக்டர்ஸ் கிட்ட போனால் கண்ணுக்கு பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி பாருங்க தான் கண்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது ப்ரெஷர் குறையும் மனசு ரிலாக்ஸ் ஆகும் கண் சோர்வு நீங்கி ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்கிறாங்க வயல் வரப்ப டிவியில் போட்டு காட்டி பார்க்க சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இங்கே என்னடான்னா கண்ணு முன்னாடி பச்சை பசையில் செமையாக இருக்கடி குமரி சிலாகித்து சொல்ல நவ்யாவும் ஆமாண்டி என ஆமோதிப்பாய் தலையாட்டினாள் அஸ்வதியும் நிர்மலும் சிரித்தனர் நாங்கள் இதையெல்லாம் தினமும் தான் பார்க்குறோம் என்ன பெரிய பிரமாதம் என்றான் நிர்மல் அப்படி சொல்லாத நிர்மல் இப்போ கிராமங்கள் கூட நகரமயமாயிட்டு வருதுல்ல எங்கேயும் மரங்களும் வயல்களும் அரிதாகிக்கிட்டே வருதுடா வெறும் தூசி தும்பு பெட்ரோல் டீசல் மாசு வெயில் கான்கிரீட் கட்டடங்கள்னு இருக்கு இதுக்கு நடுவில் வாழறவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை சூழல் பெரிய சொர்க்கம் தெரியுமா குமரி விளக்கினாள் அவங்க சொல்கிறதும் சரிதான்டா பேராண்டி இங்கனையே வளர்ந்த உங்களுக்கு பட்டணத்து வாழ்க்கை பெருசாத்தே இருக்கும் அவங்களுக்கு இந்த வயக்காட்டு பூமி பெருசாத்தே இருக்கும் என்றாள் பாட்டி வெற்றிலை வாயோடு எல்லாம் சார் தான் அப்பத்தா நீங்கள் எதுக்கு இப்படி ஆடு மெல்றாப்புல மென்னு முழுங்குறிய வெத்தலைய நிர்மல் கிண்டலும் சற்று எரிச்சலுமாய் கேட்க அஸ்வதி நிர்மலை அதட்டினாள் டை என்னடா இது பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசிட்டு அட விடுத்தா என் பேரன் தானே இப்போ அப்படித்தையும் பேசுவியான் சேர்த்த நேரம் கழித்து எங்கள் அப்பத்தாண்டு வந்து கொஞ்சவியான் பெட்ஷீட்டை விரித்து போட்டு எல்லோரும் அமர்ந்திருந்தனர் ஒரு பெரிய வேப்ப மரத்தின் அடியில் காற்று ஸ்டில் என்று அள்ளி கொண்டு போனது சொல்லுங்கள் பெண்டுகளா எங்கிட்ட என்னத்தை பேசணும்ன்ட்டு என்னை எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்திய பாட்டி கணக்காக கேட்டாள் பாட்டி எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாகவும் புதிராகவும் இருக்குது குமரி ஆரம்பித்தாள் என்னாண்டு நேற்று ராத்திரி எங்களுக்கு ஒரே மாதிரி கனவு வந்தது கனவு கைரேக போல எல்லாருக்கும் அது வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் எப்படி ஒரே கனவு ஒரே நேரத்தில் அது ஒரு அச்சரியம் அப்புறம் இரவு தோட்டத்தில் குதிரை வந்து மேய்ஞ்சது சாமின்னு சொன்னீங்க அது கோபம் தீந்துடுச்சுன்னு சொன்னீங்க அது ஒரு புதிர் அதுதான் எங்களுக்கு புரியலை இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கா கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா ஆமாம் அப்பாத்தா ப்ளீஸ் என்றால் அஸ்வதி போது அம்மாடி பேத்தி பொண்ணு நீங்கள் கனவுல பார்த்ததும் உன் தம்பி தத்ரூபமாக பார்த்ததும் வேற யாரும் இல்லை அந்த கருப்பனோட குதிரையேத்தேன் கருப்பந்தான் குதிரை வடிவத்தில் இங்கே நடமாடுறான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது சத்தியமும் கூட அவன் அருளால் பிறந்தவகைதேன் அக்காலும் தம்பியுமான நீங்கள் பிரசவ சமயத்தில் உங்கள் அம்மாளுக்கு ஜன்னி கண்டுடும் குழந்தையெல்லாம் செத்து செத்து பிறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் கருப்பனை வேண்டி பிறக்கிற குழந்தைகளுக்கு உன் பேரை வைக்கிறோன்னு வேண்டுனதுக்கு அப்புறந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் பிறந்தீங்க அந்த வேண்டுதலை படித்த அவன் பேரை உங்களுக்கு வச்சோம் ஆனால் அந்த பேர் உங்களுக்கெல்லாம் பிடிக்கலை பாட்டி கொஞ்சம் வருத்தமாக சொன்னாள் அந்த கருப்பன் எப்பவும் நம்மளுக்கு குதிரை ரூபத்தில் வந்து பல நல்லது செஞ்சுருக்கேன் அப்படிப்பட்ட கருப்பசாமி கோபத்துக்கு நம்ம குடும்பம் ஒரு தடவை ஆளானது அன்னையிலேருந்து கருப்பசாமி தரிசனம் நமக்கு கிடைக்கல அது என்ன அப்போத்தான் அப்படி ஒரு நிகழ்ச்சி அஸ்வதி கேட்டாள் ம் அது ஒரு பெரிய கதை உங்கள் தாத்தா காலத்தில் நடந்தது உங்கள் தாத்தா பேர் தெரியுமில்ல அதைத்தேன் உன் தம்பிக்கு வச்சுருக்கு கருப்பசாமி தானே நிர்மல் கேட்டான் ஆமாம் பையா அதே தான் அவர்களுக்கும் எனக்கும் கல்யாணமாகி ஏழு வருஷமாக பிள்ளையே இல்லை நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை ஒரு பலனும் இல்லை நாடி ஜோசியமெல்லாம் கூட பார்த்தோம் அதில் காசியில் போய் நீராடினா குறை தீரும்னு வந்தது சரின்னு ரெயில்ல நானும் உங்கள் தாத்தாவும் காசிக்கு கிளம்பினோம் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு கங்கையில் நீராடிட்டு ரெண்டு பேரும் படிக்கட்டில் ஏறி மேலே வாரம் அங்கேன என்னை பாட்டி சற்று நிறுத்தினாள் அத்தியாயம் ஆறு அப்புறம் அப்புறம் என்னாச்சு என்று ஆர்வமுடன் சிறியவர்கள் கேட்க மேலே ஏறி நானும் உங்கள் தாத்தாவும் வாரம் எது தாப்புல ஒருத்தர் நிற்கிறார் நல்லா தாட்டியா ஊங்கு தாங்கா அட்டைக்கறி நேரத்தில் கழுத்தில் மண்டையோட்டு மாலை போட்டுக்கிட்டு தலை மேலே குடுமி முடிஞ்சு ஜடா முடியோடு நிற்கிறாரு கையில் ஹூக்காக இருக்கு வழியை மறுத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்ததுமே நான் விதிர் விதிர்த்து போய் உங்கள் தாத்தா பின்னாடி ஒண்டிக்கிட்டேன் உங்கள் தாத்தாவுக்கும் பயந்தேன் ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு யார் சாமி நீங்கள் ஏன் வழியில் நிற்கிறீன்னு கேட்டார் அவர் பதில் எதுவும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே தாத்தாவை பார்த்தார் உங்கள் தாத்தா மறுக்கா அழுத்தமா சாமி வழியை விடுங்க நாங்கள் மேற்கொண்டு காலபைரவர் கோயிலுக்கு போகணும்னு போனார் அப்போ அந்த சாமி சிரிக்க ஆரம்பித்தார் சிரிப்புன்னா சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு இடி முழங்கி நாப்பில் இருந்தது அந்த சிரிப்பு அப்படியே எங்கள் ரெண்டு பேருக்கும் கொலையே நடுங்கி போச்சு சுற்றி முத்தியும் பார்க்குறோம் ஆளுங்க யாராவது எங்களை பார்க்குறாங்களாண்டு என்ன ஒரு ஆச்சரியம் யாரும் எங்களையோ இல்லை அந்த சாமியாரையோ கவனித்த மாதிரியே தெரியலை அவங்க பாட்டுக்கு போறாக வாராக மருந்துக்கு கூட அவரோட சிரிப்பு சத்தம் அவங்க யாரையும் பாதித்ததாகவே தெரியலை உங்கள் தாத்தாவுக்கு சுரீல்னு கோபம் வந்துடுச்சு எதுக்கு இப்போ சிரிக்கிறிய என்னை அமர்ச்சி வம்பு பண்ணுறீங்களா போலீஸில் புகார் சொல்லிவிடுவேன்னு எகர்றாரு எனக்கா பயம் சாமியார் ஏதாவது சாபகிப்பும் கொடுத்துட போகிறாரேன்னு உங்கள் தாத்தாவை சமாதானம் பண்ணுறேன் வேணாங்க பார்த்து பேசுங்க நாம் பாட்டுக்கு போகலான்ட்டு ஆனால் அந்த சாமியாரும் எதுக்கும் அசராமல் நகரவும் நகராமல் சிரிச்சுக்கிட்டே ஒரு வழியாக தன் சிரிப்பை நிறுத்தினார் அப்புறம் பேச ஆரம்பித்தார் என்ன பேசினாருன்ட்டு தெரியுமா பாட்டி நிறுத்த என்ன பேசினார் சிறியவர்கள் ஆர்வமுடன் கேட்க பேசல பாடினாரு முதல்ல பாடினாரா என்ன பாடினாரு சமஸ்கிருதத்துலையா ஹிந்திலையா நிர்மல் கேட்க அதெல்லாம் இல்லை தமிழ் பாட்டு தமிழ் பாட்டா ம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் மரியாரடி ஞானத்தங்கம் ஏண்டு அப்படின்ட்டு தமிழ் பாட்டு பாடினார்னா பார்த்துக்கோங்க வாவ் காசியில் தமிழ் பாட்டா அஸ்வதி வாயை பிளந்தாள் ஏய் காசியில் நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க மடம் கட்டியிருக்காங்க தமிழுக்கா அங்கே பஞ்சம் தமிழர்கள் மடம் எத்தனை இருக்குது தெரியுமாங்க குமரி சொல்ல பாட்டி ஆச்சரியப்பட்டாள் பரவாயில்லையே இந்த பொண்ணு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காளே என்றவர் அப்படின்னு அவர் பாடவும் எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி சாமி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு தாத்தா கொஞ்சம் தனிவாக கேட்டார் அதான் கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்க அலைவாங்களாமே உங்கள் ஊர் பழமொழி அதே தான் அதைத்தான் பாட்டாக சொன்னேன் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னாரு உங்கள் தாத்தா குழந்தை வரம் வேண்டி காசி வரை வர தெரிஞ்ச உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற உங்கள் குல தெய்வத்தை பார்க்கணும்னு ஏன் தோணலை அப்படின்னு கேட்க சுரியல்னு இருந்தது எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஐயா அது வந்து தாத்தா திணறார் என்ன கருப்பணசாமி தானே உங்கள் குலதெய்வம் அதுவும் பதினெட்டாம் படி அந்த அழகு தெய்வம் சுந்தர்ராஜ பெருமாளுக்கே காவல் தெய்வம் உங்க பதினெட்டாம் படி கருப்பணசாமி நான் சொல்றது சரிதானா அவர் கேட்க மேலும் அதிர்ச்சி எங்களுக்கு சாமி அப்படின்ட்டு அவர் காலைல சடால்னு விழுந்துட்டோம் எழுந்துருங்க எழுந்துறீங்கன்னு எழுப்பிச்சு ஆசிர்வாதம் பண்ணினார் அவர் கண்ணீர் மல்க எழுந்திருச்சு அவள் முன்னாடி நின்னும் சாமி எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் கருப்பு உங்களுக்கு எப்படி தெரியும்னாரு உங்கள் தாத்தா ம் எனக்கு ஏதோ தெரியும் அதை விடு உன் குலதெய்வ வழிபாட்டை முறையாக பண்ணினியா நீ அதில் ஏதாவது குறை இருந்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அல்லது கிடைக்காது காசிக்கு வந்ததினால பித்திருதோஷம் உனக்கு இல்லைன்னு ஆகிடுச்சு ஆனால் குலதெய்வத்தை கையெடுக்காமல் போயிருந்தால் சந்தான பாக்கியம் கிட்டாது போ போய் உன் குலதெய்வமான அந்த அழகர்மலை பதினெட்டாம் படியான போய் வேண்டிக்கோ உனக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டாகும் அந்த ஆண் வாரிசோட இருபத்தஞ்சாம் வயசில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வேஷங்கட்டி ஆடி பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணுறதா வேண்டிக்க நிச்சயம் உனக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் அப்புறம் ஒரு விஷயம் கருப்பசாமியின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க நேர்மையான வழியை விட்டு என்னைக்கும் நடக்காதீங்க நாத்திகவாதியாக கூட இருக்கலாம் ஆனால் அநியாயம் பண்ணிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறவனை கருப்பன் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் அது அவனுக்கு பிடிக்காது கிளம்புங்க இப்போவே அப்படின்னாரு சாமி அப்படியே செய்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த காசி மாநகரத்தோட காவல் தெய்வமான அந்த பைரவசாமியை தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறோமே அப்படின்னாரு உங்கள் தாத்தா அடே அப்படின்னாரு அந்த சாமியார் அவர் கண்கள்லாம் ஒரே ரத்த சிவப்பு பயந்து போனோம் கருப்பு சாமின்னா யாருன்னு நினைச்ச சாட்சாத் மகா பைரவர் தான் உங்கள் ஊரில் கருப்பணசாமி காலன்னா கருப்புன்னு அர்த்தம் சிவனின் கருமை நிறத்துடைய அம்சம்தான் காலபைரவர் அவரேதான் கருப்பணசாமி ரெண்டு அம்சமும் ஒன்று தான் காலபைரவரில் பல வகை இருக்கிற மாதிரி கற்பனை பல வகை உண்டு புரிஞ்சுதா குலதெய்வத்தை வழிபட மறந்தவங்களுக்கு வேறு எந்த தெய்வங்களின் அருளும் வாய்க்காது சரி உனக்கு காசியின் காலபைரவ தரிசனம் தானே வேணும் எங்கள் கையை நீட்டுன்னாரு பேச்சு பேசாமல் தாத்தா கையை நீட்டினார் அந்த சாமியார் அவர் கை மேலே தன் கையை நீட்ட அதுலேருந்து பொல பலன்னு விபூதியும் காசி கயிறும் உங்கள் தாத்தா கையில் கொட்டுச்சு கூடவே வெள்ளை கல்கண்டோம் அப்படியே என்னை நல்லா பாருங்க அப்படின்னாரு அவர் நாங்கள் கையை குமிச்சுக்கிட்டு அவரையே கண்கொட்டாமல் பார்த்தோம் என்ன ஆச்சரியம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படியே அந்த சாமியார் இருந்த இடத்துல காசியோட காலபைரவ தோற்றம் இருந்துச்சு பக்கத்தில் நான்கு நாய்கள் நல்ல ஒசரத்தில் கருப்பு நிறத்தில் மூச்சு அழைச்சிக்கிட்டே நாங்கள் நடுங்கி போயிட்டோம் நடுங்கி புல்லரிச்சு போச்சு அப்படியே கருப்பாண்டு நின்ன இருந்து கீழே விழுந்து வணங்கினோம் எழுந்து பார்த்தா அந்த சாமியாரும் இல்லை கால இல்லை நானும் தாத்தாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம் ரெண்டு பேருக்குமே சொல்லனா பரவசத்துல கிடுகிடுன்னு வந்துடுச்சு அங்கே இருந்த ஒரு இடத்துல தள்ளாடி போய் அப்படியே உக்காந்துட்டோம் செத்தனாரி செத்த நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் தன்னலை வந்தது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சோம் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது அதுக்கு சாட்சியாக கையில் காசி கயிறு விபூதி கல்கண்டு ஏ வேலாயி சாட்சா தந்த பைரவரே நமக்கு காட்சி கொடுத்துருக்காருடி என்னை உங்கள் தாத்தா பரவசத்தோடு சொல்ல எனக்கும் ஒரே ஆனந்தம் ஆமாங்க இங்கே எவ்வளோ நடந்திருக்கு ஆனால் யாருக்கும் எதுவும் கண்லையே படலை பாருங்க ஆமா தா இது மகமே நிறைஞ்ச ஆன்மீக பூமி அப்படித்தான் நடக்கும்னு எங்கள் ஊரில் ஒரு வயசான தாத்தா சொல்லியிருக்காரு பாரு புறப்படுங்க நாம உடனே கிளம்பி அவர் சொன்ன மாட்டே குலதெய்வ கோவிலுக்கு போகணும் இது நமக்கு தோணலை பாருங்களே அப்படின்னு பல வாக்கில் பேசிக்கிட்டே நானும் உங்கள் தாத்தாவும் நேர மதுரைக்கே வந்துட்டோம் எங்கள் அப்பா அம்மா மாமி மாமா எல்லார்கிட்டேயும் நடந்ததெல்லாம் சொன்னோம் எல்லோரும் கண்ணுத்தில் போட்டுக்கிட்டாங்க உடனே அழகர் மலையில் இருக்கிற பதினெட்டாம் அடி கருப்பணசாமி கோவிலுக்கு எல்லோரும் கிளம்பி போய் பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டோம் அவர் சொன்ன மாதிரியே ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக அடுத்த வருஷமே உங்கள் அப்பேன் சுந்தரவேல் பாண்டியன் பிறந்தான் ஒரே குஷி உங்கள் தாத்தாவுக்கு அண்ணிலேருந்து மாதம் மாதம் அழகர் மலை கருப்பணசாமி கோவிலுக்கு போய் கும்பிட்றதை வழக்கமாக்கிக்கிட்டார் நாங்கள் இருந்து வந்த மறு மாசமே ஒரு ஆச்சரியம் போல அந்த ஆடி பௌர்ணமிக்கு வீட்டுக்குள்ளார குதிரை கணக்கிற சத்தமும் தோட்டத்தில் நடமாடுற சத்தமுமா கேட்க ஆரம்பிச்சது நாங்களும் பயந்து போய் நம்ம ஊர் பதினெட்டாம் அடி கருப்பணசாமி கோவில் கிட்ட குறி கேட்டோம் அவரும் அது கருப்பசாமி தான் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார் அன்னிக்கு அவர் வந்து போறதுக்காக தோட்டத்தை விசாலமாக்கிடுங்க அவருக்கு பிடிச்ச கீரைகளை பயிரிட்டு அதை அப்படியே விட்டுடுங்கன்னுட்டார் நாங்களும் அப்படியே செஞ்சோம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது ரெண்டு நாள் முன்ன பின்னையோ அந்த கருப்பசாமி குதிரையோட நடமாட்டம் கேட்கும் ஆனால் நாங்கள் யாரும் பார்த்ததில்லை வெளியில் யாரும் வர மாட்டோம் ஒரு தடவை நம்ம தோட்டத்தில் மோட்டார் காய்கறியெல்லாம் திருட விஷயம் தெரியாத வெளியூர் திருட ஒருத்தன் வந்து பதுங்கி இருந்திருக்கான் எங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாது வீட்டு காவலாளியும் உள்ள ஹால் ரூம்புக்கிட்ட தான் படுத்துக்குவான் அந்த நேரத்தில் வீட்டு காவலுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த களவாணி பயிலும் பின் தோட்டத்தில் அறவம் அடங்கணும்னு பதுங்கியிருந்திருக்கான் அப்போது பாட்டி சொல்ல சொல்ல காட்சி விரிந்தது நால்வருக்கும் அத்தியாயம் ஏழு நாற்பது வருடங்களுக்கு முன்பு நட்ட நடுநெசி சுந்தரவேல் பாண்டியனின் வீடு வீட்டின் முன்புறமும் பின்புறமும் சுத்தமாய் நடமாட்டமே இல்லை எல்லாம் கப்சிப் இரவு ஒன்பது மணிக்கு மேல் வேளாயி ஒரு பாத்திரம் நிறைய சர்க்கரை பொங்கலையும் அவித்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் சுட சுட ஒரு பெரிய வெண்கல தாம்பாளத்தின் மேலே பரப்பப்பட்ட வாழை இலையில் வைத்து அதை மற்றொரு இலையால் மூடி பின்கட்டில் இருந்த தோட்டத்தின் ஒரு மேட்டில் வைத்துவிட்டு வீட்டுக்குள் சென்று கதவை சாத்திக்கொண்டாள் இருட்டோடு இருட்டாக ஒழுந்திருந்து பார்த்து கொண்டிருந்த களவானிக்கு பசி வயிறு கிள்ளியது சுவையான வாசனை மிகுந்த பொங்கல் அவன் நாவில் எச்சில் ஊறியது அதோடு பல பல வென்ற வெண்கல பெரிய தட்டு நில ஒளியில் பலபலத்தது வீட்டின் அரவம் சற்று நேரத்திற்கு எல்லாம் அடங்கி எல்லா விளக்கும் அணைக்கப்பட்டது பதினொன்றை நெருங்கியதும் சுத்தமாக எந்த சத்தமும் அந்த சூழலில் இல்லை பதுங்கி இருந்த திருடன் இப்போது தைரியமாக வெளியில் வந்தான் முதலில் அந்த கள்ளுத்திட்டின் மேல் வைத்திருந்த சர்க்கரை பொங்கலையும் சர்க்கரை வள்ளி கிழங்கையும் எடுத்து வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தான் சற்று நேரத்தில் சுத்தமாக அதை காலி செய்துவிட்டு இலைகளை தூக்கி எறிந்துவிட்டு தட்டை தான் திருடுவதற்காக கொண்டு வந்திருந்த சாக்கு மூட்டைக்குள் பதுக்கினான் பனிரெண்டை தாண்டி ஒன்றை நெருங்கி கொண்டிருந்தது நேரம் தோட்டத்தில் இருந்த காய்கறிகளையும் கீரைகளையும் பறித்து மூட்டைக்குள் போட்டுவிட்டு வீட்டு மோட்டாரை கழற்ற முயலும் போதுதான் அந்த சத்தம் அவன் காதில் விழுந்தது குதிரையின் கணைப்பு சத்தம் யோசித்தான் இந்நேரத்திற்கு எங்கே குதிரை சத்தம் கேட்கிறது யோசனையுடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு திரும்பவும் மோட்டாரை கழற்ற முயன்றான் அப்போது ஜல் ஜல் என்று சலங்கி ஒலியும் கும் என்ற சந்தன வாசமும் வெகு கிட்டத்தில் கேட்ட குதிரையின் குளம்படி சத்தமும் அவனை தூக்கி வாரி போட வைத்து திரும்ப அரண்டு மிரண்டு போனான் திருடன் வெகு அருகே குதிரையின் வெப்பமான மூச்சுக்காற்று அவன் முகத்தில் படுமளவுக்கு அந்த வெண்ணிற குதிரை நின்று கொண்டு கனைத்தது அப்படியே பயங்கரமாய் கனைத்து கொண்டே தன் முன்னங்கால்களை தூக்கி அவன் நெஞ்சில் ஓங்கி மிதித்தது ஐயோ என்ற அலறல் சத்தம் அந்த சூழ்நிலையை கிடுகிடுக்க வைத்தது அத்தியாயம் எட்டு அப்புறம் என்னாச்சு என்றார் நிர்மல் ஆர்வமாய் அப்புறம் என்ன அந்த களவாணி பைய கருப்பசாமி கையாலேயே தண்டனை வாங்கிக்கிட்டேன் தான் செஞ்ச தப்புகளுக்கு உசுரை ஒன்றும் பண்ணலை கருப்பு பேச வாய் வரல ஒரு பக்கம் கையும் காலும் இழுத்துக்கிடுச்சு மயங்கி கிடந்தவனை உங்கள் தாத்தாதே தண்ணியை தெளித்து எழுப்பி உட்கார வச்சாரு என்னாண்டு கேட்டதுக்கு அவன் சொன்ன சைகி பாஷையில் தான் எல்லாமே புரிஞ்சது எங்களுக்கு அப்புறம் ரொம்ப நாளா இங்க இருக்கிற கருப்பணசாமி கோயிலையே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு அப்புறமும் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய செத்தும் போயிட்டான் அதுலேருந்து தப்பு பண்ணா கருப்பணசாமி தண்டிப்பாரு அப்படின்ற பயம் வந்துடுச்சு ஊர் மக்களுக்கு தப்பு பண்றதுக்கே ஒவ்வொருத்தனும் பயந்தான் நம்ம வீட்டையே கோவில் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஊர் பாட்டி பெருமையாய் சொன்னாள் சரி பாட்டி அப்படி இருக்கும்போது கருப்பசாமிக்கு ஏன் உங்க குடும்பத்து மேல கோபம் வந்தது நவ்யா கேட்க குமரியும் அஸ்வதியும் நிர்மலும் அதானே ஏன் கோபம் என்றனர் திரும்ப பாட்டியின் முகம் வாடியது ஹ அதுக்கு காரணம் உங்கள் அப்பந்தே என்றார் நைந்த குரலில் அத்தியாயம் எட்டு என்ன எங்க அப்பாவா என்றனர் அஸ்வதியும் நிர்மலும் வியப்பாய் ஆமா உங்க அப்பந்தே காரணம் தவமா தவமிருந்து வேண்டாத தெய்வமெல்லாம் வேண்டி சாமி வந்து சொல்லி அந்த சாமி அருளாலே பிறந்தே உங்க அப்பன் அந்த சாமியே இல்லைன்னு சொல்ற கட்சியில சேர்ந்து போட்டான் பதினெட்டு பத்தொம்போது வயசு வரைக்கும் நல்லாத்தான் இருந்தா சாமியெல்லாம் கும்பிட்டேன் அதுக்கப்புறம் பகுத்தறிவு பாசறேன்னு ஒரு கூட்டம் ஒன்று ஆரம்பிச்சது ஊருக்குள்ள காலேஜில் படிக்கும்போது அதில் சேர்ந்துக்கிட்டு புரட்சி கருத்தெல்லாம் பேச ஆரம்பித்தான் ஆளே ரொம்ப மாறி போயிருந்தேன் கோயிலுக்கு வரதில்ல திருவிழாவுக்கு வரதில்ல சாமியும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு பிரச்சாரம் வேற செய்ய ஆரம்பித்தான் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காசியில் அந்த தெய்வாம்சம் பொருந்திய சாமியார் சொன்ன மாதிரி உங்கள் அப்பனோட இருபத்தஞ்சாம் வயசில் உடம்புல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்ட்டு சொன்ன வேண்டுதலையும் அவன் துளியும் மதிக்கலை முடியவே முடியாதுன்ட்டுட்டான் யாரை கேட்டு இதெல்லாம் வேண்டு நீங்க இதெல்லாம் சுத்த பைத்திய காசியா காசியான் சாமியாராம் அதெல்லாம் முடியாது அப்படின்னுட்டான் அதோட கருப்பசாமியின் கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி அவன் இன்னொரு காரியத்தையும் செஞ்சுவிட்டான் என்றாள் பாட்டி கசந்த குரலில் அதுக்கப்புறம் அந்த கருப்பசாமியோட தெய்வ குதிரை நம்ம வீட்டுக்கு வாரதே நிறுத்திடுச்சு அவள் கண்களில் கண்ணீர் அத்தியாயம் ஒன்பது சமூகம் டீக்கடை கடை என காய்ந்த பழைய இரும்பு பலகையில் பாதி உதிர்ந்த பெயிண்ட் எழுத்துக்கள் தெரிந்தது வெளியே போடப்பட்ட பழைய மர பெஞ்சுகளில் உட்கார்ந்து ஆறு பேர் அடங்கிய நண்பர்கள் டீ குடித்து கொண்டும் சிகரெட் புகைத்து கொண்டும் பேசிக் கொண்டிருந்தனர் அவர்களில் அஸ்வதியின் அப்பா இளவயது சுந்தரவேல் பாண்டியன் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார் கையில் புகையும் சிகரெட்டுடன் சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற குணா என்றார் நெட்டையாய் கட்டை மீசையுடன் இருந்த ஒருத்தனை பார்த்து அவனுக்கு புசு புசு என்ற தலைமுடி அண்ணாத்தே நாம நம்ம பகுத்தறிவு பாசறைக்கு இன்னும் வலு சேர்க்கணும்டா நாம இதை செஞ்சுதான் ஆகணும் நாத்திகம் பேசுகிற பெரிய தலை உம்மை வீட்டிலையே சாமி குதிரை வந்து ஓலாத்தது தோட்டத்துக்கிறேன் மெய்துண்டு நிறைய பேர் ஊருக்குள்ளார சொல்லிக்கிட்டு திரிகிறானுவ விளங்காத ஊர் பயிலுவலும் இடத்துல கோயில் கட்டாத குறையா உளுந்து உளுந்து கும்பிட்டுக்கிட்டு போகிறானுவ விட்டா உம்மை வீட்டையே கோவிலா மாற்றி உங்களை நடு ரோட்டில் விட்டாலும் விட்டுடுவானுவ இந்த முட்டாசனம் நம்ம தலைவர் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாரு நிச்சயமாக கணிசமான ஓட்டில் ஜெயிச்சிடுவாரு அப்படி ஜெயிச்சாருண்டா உங்களத்தை இளைஞரணி தலைவராக நிறுத்துவாருன்ட்டு பேச்சுருக்குது அவர் என்ன அபிப்பிராயப்படுறாருண்டா உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த சாமி குதிரை கருப்புன்னு சொல்கிறதெல்லாம் உடான்சுன்னு நிரூபிக்கணும் அதெல்லாம் உங்கள் அப்பாரு ஏதோ சாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு கப்சா வேலை காட்டாரோன்னு தலைவருக்கு ஒரு அபிப்பிராயம் அதை நீயும் உடான்சுன்னு நிரூபிச்சிட்டா நம்ம கொள்கைக்கு வலுவாயிருக்கும் இப்பவே எதிர்கட்சி பயிலுவ சாமி வீட்டுக்குள்ள நடமாடும் போது அதெல்லாம் இல்லை வாய் உதார விட்டுக்கிட்டு திரியிறானுங்க அப்படின்னு எகடாசி பேசுறானுவ அதனால இப்ப அந்த கருப்பங்குதிரை விஷயத்த என்று நிரூபிக்கணும் புகை கசையும் வாயுடன் நெட்டை குணா சொல்லி முடிக்க யோசனையுடன் சரி இப்ப என்ன பண்ணலாம் வர நீயே சொல்லு என்று சுந்தரவேல் பாண்டியன் சொன்னதும் அவன் சொல்ல ஆரம்பித்தான் தாழ்ந்த குரலில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே நரைத்த தாடியும் மீசையுமாக பரட்டை தலையுமாக பரதேசி போன்ற தோற்றத்தில் இருந்த ஒருவர் அந்த டீக்கடையின் முன் வந்து நின்றார் ஒரு டீ போடு சாமி என்று அவர் போட்ட சத்தத்தில் நண்பர்கள் அனைவரும் திடுக்கிட்டு நிமிர்ந்து அவரை பார்த்துவிட்டு ஒரு முறைப்புடன் பின் மீண்டும் தங்கள் பேச்சை தாழ்ந்த ஸ்தாயில் பேச துவங்கினர் கடைக்காரன் தந்த டீயை வாங்கி குடித்துக்கொண்டே அவர்களை பார்த்து கொண்டிருந்த அந்த பரதேசி திடீரென முகம் மாறினார் முகம் கோபக்கனலை வீசியது சடார் என யாரும் எதிர்பாராமல் குடித்து கொண்டிருந்த டீயை ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த நெட்டை குணா மீது வீசி எறிந்தார் எல்லோரும் அதிர்ந்து போயினர் அத்தியாயம் பத்து ஒரு கணம்தான் ஸ்தம்பித்த நண்பர்கள் மறுநுடைய ஆவேசத்துடன் அந்த பரதேசியின் மீது பாயப்போக வேகமாக வெளியே வந்த டீக்கடைக்காரன் அவர்களை தடுத்தான் தம்பி தம்பி வேண்டாம்ப்பா அவர் ஒரு பைத்தியம் விட்டுடுங்கப்பா பைத்தியமா இவனெல்லாம் ஊருக்குள்ளே நடமாட விடக்கூடாது என்ன ஒரு தெனா விட்டு எச்சடியை ஊத்துவான் பாரதேசி நாய் இவனை என்றபடியே கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து நெட்டை குணா அடிக்க அதுவும் குறித்தவராமல் அவரது நெற்றியை பதம் பார்த்தது நெற்றி பொத்துக்கொண்டு குபுக்கென ரத்தம் எட்டி பார்த்தது அவர் கீழே விழுந்தார் சுந்தரவேல் பாண்டியன் பதறினான் டே என்னடா இது பைத்தியம் அவரை போய் என்றவாறே நெற்றியை பிடித்துக்கொண்டு கீழே விழுந்திருந்த அவரை போய் கைத்தாங்களா எழுப்பினான் ஐயா எழுந்துறீங்க அவர் அவனை பார்த்து கொண்டே எழுந்து நின்றார் சிரித்தார் இரத்தம் கண்ணிமைகளை தாண்டி கீழே வழிந்தது தன் கர்ச்சிப்பை எடுத்து இரத்தத்தை ஒற்றினார் நண்பர்கள் கூட்டம் கத்தியது அண்ணே வாங்கண்ணே உங்க தகுதிக்கு பிச்சைக்காரனையெல்லாம் போய் தொட்டுக்கிட்டு சுந்தரவேல் எதையும் பொருட்படுத்தாமல் இரத்தத்தை விட்டு கொண்டிருந்தார் இரத்த துளிகள் அவர் கைகளிலும் விழுந்தது அந்த பிச்சைக்கார பரதேசி சுந்தரவேலை பார்த்து சிரித்தவாறே அவர் கைகளை பிடித்து கொண்டார் தங்கம் உன் உடம்பில் இயற்கையாகவே நல்ல ரத்தம் ஓடுது ஆனால் அங்கே என்றபடி அந்த நண்பர்களை பார்த்து அங்கே ஓடுறது வெறும் சாக்கடை என்று சிரிக்க அடிங் என நெட்டை குணா பாய சுந்தரவேல் தடுத்தான் ஏய் பேசாம இரு என்ன இவ்வளோ மூர்க்கத்தனமாக நடந்துக்கிற நீங்கள் கிளம்புங்க நாம் அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கலாம் என்று அவர்களை அனுப்பிவிட்டு பெரியவரே பார்த்து ஜாக்கிரதையாக போங்க என்னை சொல்லிவிட்டு தானும் போக திரும்பினான் சுந்தரவேல் பாண்டியன் நீயும் பார்த்து போப்பா போற பாதையில கண்ண வைப்பா கருப்பனை சாதாரணமா எடப்படாதீங்க அவன் பக்திக்கு தான் அடிமை பகுத்தறிவுக்கு இல்ல அவனும் மொரட்டு பிள்ளைதான் சோதிக்கிறேண்டு அவன் கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க நம்ப வேண்டியதை நம்பாம நம்ப கூடாதத நம்புறியே சின்ன தம்பி கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் ஒரு கணக்குத்தேன் அது உன் வாழ்க்கையில விழுந்துடக்கூடாதுன்னுதே அந்த வேடுதலை கருப்பணசாமி கொடுத்துருக்கியான் போகாதப்பா போகாதப்பா உனக்கு இந்த சிநேகிதம் ஆகாதப்பா ஆகாதப்பா என பாடிக்கொண்டே போகிற போக்கில் அவர் போய்விட்டார் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தான் சுந்தரவேல் பாண்டியன் அத்தியாயம் பதினொன்று இரவு பத்து மணி ஆடி பௌர்ணமி வழக்கம் போல் வேலாயையும் கணவர் கருப்பசாமியும் தோட்டத்தில் பூஜை செய்துவிட்டு விட்டு மேல் பொங்கல் நைவேதியத்தை வைத்து மாடத்தில் விளக்கேற்றிவிட்டு கீழே விழுந்து கும்பிட்டும் விட்டு வீட்டுக்குள் நுழைந்தனர் பின்வாசல் கதவை மூடிவிட்டனர் வழக்கம்போல் வீட்டு காவலாளி உள்ளே முன்னறையில் படுத்துக்கொண்டான் வேலைக்காரர்களும் சாமி கும்பிட்டு விட்டு கிளம்பிவிட்டனர் வீட்டினுள் விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டு இரவு விளக்குகள் மட்டும் போடப்பட்டது பூஜை இறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது எல்லோரும் கருப்பசாமியை வணங்கிவிட்டு படுத்துவிட்டனர் மணி பதினொன்றை நெருங்கிக் கொண்டிருந்தது சுந்தரவேல் பாண்டியன் மெல்ல கண்விழித்தான் அடுத்த அறையில் தாயும் தந்தையும் நன்கு உறக்கத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டு எழுந்து பின்வாசல் கதவி சத்தமில்லாமல் திறந்து கொண்டு வெளியே வந்தான் செல்வண்டுகளின் ரீங்காரம் கோழிகளின் கூவல் ஆடி மாதத்திற்கான அலைக்கழிக்கும் காற்று காற்றில் குளிர் கலந்திருந்தது அவ்வளவு காற்றிலும் ஆச்சரியம் போல் மாடத்திலிருந்த விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது தோட்டத்தை சுற்றிலும் பார்த்தான் சுந்தரவேல் பாண்டியன் எங்கே அவர்கள் இந்நேரம் வந்திருக்க வேண்டுமே என யோசித்து கொண்டிருக்கும் போதே பின்புற காம்பவுண்ட் சுவற்றின் பக்கம் அந்த சத்தம் கேட்டது யாரோ இரண்டு மூன்று பேர் தோம் தோம் என்று தோட்டத்திற்குள் குதிக்கும் சப்தம் யாரது சுந்தரவேல் மெதுவாக குரல் கொடுக்க அண்ணா நான் தேங்குணா வீர என்னும் தோத்தாவும் வந்திருக்கோம் வேகமாக அவர்களின் அருகில் வந்தான் சுந்தரவேல் பாண்டியன் ஏன் இவ்வளோ நேரம் மணி பன்னிரெண்டாக போகுது வார வழியில் சின்ன விபத்து என் சைக்கிள் மேட்டில் தட்டி கீழே விழுந்து கை காலில் ஒரே அடி அதே நேரமாகிடுச்சு முனக்கியபடியே பதில் வந்தது நெட்டை குணாவிடம் விடமிருது சரி சரி எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்களா சுந்தரவேல் அவசரமாக கேட்க ஓ அதெல்லாம் பத்திரமா இருக்குது இடத்த மட்டும் காட்டுங்கண்ணே வீர என் கேட்க நீங்கள் மூணு பேரும் அது அந்த புதர் இருக்குது பாருங்கள் அதுகளுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிடுங்க நான் மாடியில் இருக்கிற என் அறையில் இருந்து வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் கீழே இருந்து அவங்க அவங்க கேமராவில் இருந்து டக்கு டக்குன்னு ஸ்னாப்ஸ் எடுங்க அந்த குதிரை எங்கே இருந்து எப்படி வருது எப்படி போகுதுன்னு பார்க்குறேன் சொன்ன சுந்தரவேலின் முகம் ஒரு பிடிவாதத்திற்கு உட்பட்டிருந்தது சொன்ன மாதிரியே அந்த மூன்று பேரும் தோட்டத்தில் மறைவான இடங்களில் உட்கார்ந்தும் சுந்தரவேல் பாண்டியன் தன் மாடி அறையிலிருந்தும் அந்த குதிரையின் வரவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தனர் நொடிகள் நிமிடங்களாக நிமிடங்கள் மணிகளாக கரைய ஆரம்பித்திருந்த நேரம் அந்த சத்தம் கேட்டது குதிரையின் கனைப்பொலி எல்லோரும் உஷாராகி தோட்டத்தையே உற்று பார்த்துக்கொண்டு கொண்டு கேமராவும் கையுமாக தயாராக உட்கார்ந்திருக்கு மாடியில் சுந்தரவேல் பாண்டியன் தன் ரெக்கார்டரை இயக்க ஆரம்பித்திருந்தான் ஜன்னல் வழியே கண்களை பதித்தபடி குதிரை வாசல் வழியே வரும் அதை யாராவது அழைத்து வருவார்கள் என காத்திருந்தவர்களுக்கு பேரதிர்ச்சி திடீரென ஒரு சூறாவளி காற்று அடிப்பது போல் ஒரு சத்தம் கன வேகமாக காற்று அடிக்க ஆரம்பித்தது எங்கிருந்து வந்தது எப்பொழுது என தெரியாத படிக்க ஒரு பெரிய கம்பீரமான வெண்ணிற குதிரை பொன்னிற கடிவாளங்களுடன் நெற்றையில் சந்தன குங்கும தீற்றலுடனும் நின்று குனிந்து சர்க்கரை பொங்கலை சுவைத்து பார்த்து கொண்டிருந்தது உடனே பளிச் பளிச்சென பிளாஷ்கள் மின்ன ஆரம்பித்தன அதையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே பொங்கலையும் கிழங்கையும் சாவதானமாக உண்டு கொண்டிருந்த அந்த குதிரை உண்டு முடித்ததும் தோட்டத்து பக்கம் மெல்ல நடக்க ஆரம்பித்தது அதன் குழம்பொலி டக் டக் என அந்த நிசப்தமான சூழ்நிலையில் அலாதியாக கேட்டது அந்த நேரம்தான் யாரும் எதிர்பாராத காரியத்தை நெட்டை குணா செய்தான் திடீரென மறைவிலிருந்து வெளிப்பட்டு குதிரையை நோக்கி ஓடினான் சுந்தரவேல் பாண்டியன் திடுக்கிட்டான் டேய் என்னடா செய்ற அங்கேயும் போற அமுங்கின குரலில் கத்தினம் எதையும் காதில் வாங்காமல் ஓடிய குணா குதிரையின் வாலை பிடித்து யார்கிட்ட டபாய்க்கிற என்றபடி இழுக்க முயல மறு நிமிடம் ஓங்கி குதிரையின் பின்னங்காலால் அடிபட்டு பறந்து போய் மாடியின் சுவரில் போய் நச்சென மோதி விழுந்தான் திரும்பிய குதிரை பயங்கரமாக கனைத்தபடியே மற்ற இருவரும் மறைந்திருந்த இடத்தை நோக்கி கோபமாக அதிவேகமாக ஓடிவர அவர்கள் பயந்து ஓவென அலறியபடியே அவரவர் இடத்திலிருந்து கேமராவை கீழே போட்டபடி வாசலை நோக்கி தெரித்து ஓட ஆரம்பித்தனர் இந்த கலைபரத்தில் வீட்டில் உள்ளவர்கள் விழித்து எழுந்து ஜன்னல் வழியாக நடப்பதை பார்த்து திகைத்து போயினர் அதே நேரம் கீழே தோட்டத்தில் இருந்த குதிரை அந்தரத்தில் அப்படியே ஜிவ் வென்று எழும்பி அத்தனையையும் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த சுந்தரவேல் பாண்டியனின் முகத்துக்கு நேரே கோபமாக ஒரு கணைப்பு கணைத்துவிட்டு சட்டென கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தும் போனது இதை எதிர்பாராத சுந்தரவேல் பாண்டியன் ரெக்கார்டர் கீழே விழ ஓவென கத்தியபடியே தரையில் பின்னுக்கு போய் விழுந்தான் சற்று நேரத்தில் மயக்கம் வந்து அவனை ஆட்கொண்டது அத்தியாயம் பனிரெண்டு அப்புறம் என்ன சப்பத்தா நிர்மல் ஆர்வமாய் கேட்க அப்புறம் என்ன உங்கள் அப்பனோட கொட்டமும் ஆணவமும் அத்தோடு நின்றுது ஒரு மாதத்துக்கு படக்கையே விட்டே எழலை ராவிக்கெல்லாம் அலறி அலறி எழுந்திருச்சேன் நாங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம் உங்கள் தாத்தா கருப்புசாமி கோயில்லையே பழியாக கடந்து என் மவனை மறுபடியும் மனுஷனாக உருவாக்கி கொடுப்பான்னு விரதம் இருந்து அப்புறந்தே உங்கள் அப்பா பழைய நிலைமைக்கு வந்தியான் அப்பாவோட நண்பர்கள் என்ன ஆனாங்க அஸ்வதி கேட்க பாட்டி லேசாக சிரித்தாள் கருப்பனோட கோபம் அவனுகளை சும்மா விடுமா சாமி குதிரைக்கிட்ட வாழை இழுத்து ஒரண்டைக்கு போன நெட்டகுணா தண்டு விடத்தில் அடிபட்டு நடமாட்டம் இல்லாம போய் இப்பமும் படுத்த படுக்கையாதே இருக்கேன் அவங்க வீட்டிலையும் பண்ணாத வைத்தியமில்ல ஓடி போன மற்ற ரெண்டு பயிலுகளுக்கும் நல்ல சொரம் வந்து சாக பொழைக்க கிடந்து அப்புறம் கருப்பங்கிட்ட போய் துண்ணூறு போட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு சரியான சரியானுவ அதுக்குள்ளார துரும்பாக இழைச்சி போயிட்டானுவ அதுல உங்க அப்பனை வாய் முட வச்சது என்ன தெரியுமா பாட்டி சஸ்பென்ஸுடன் இருத்த என்னது அது அனைவரும் கேட்டனர் அவன் படம் எடுத்துக்கிட்டு இருந்தானே அந்த பொட்டி அதில் பார்த்தா அதில் சாமி குதிரையோட உருவமே பதிவாகவே நெட்ட குணா எங்கேயோ ஓடுறதும் எதையோ பிடிச்சி போகிறதும் அப்புறம் தானாக எம்பி சோத்தில் போய் விழறதும் மற்ற ரெண்டு பயல்களும் விழுந்தடிச்சிக்கிட்டு வாசல் வழியாக வெளியில் ஓடி போகிறது தான் பதிவாகி இருக்குது இதை விட என்ன அத்தாட்சி வேணும் அந்த பயல்களுக்கு ஒரு பேச்சும் பேச முடியலை அந்த பகுத்தறிவு தலைவரும் வந்து நம்ம தோட்டத்தையும் அந்த வீடியோவையும் பார்த்துப்பட்டு கப்பு சிப்புன்னு போயிட்டாப்ல அதுக்கப்புறந்தேன் அமைதியாகி உங்கள் அப்பன் கருப்பனை நம்ப ஆரம்பித்தேன் என்ன நம்பி என்ன புரோசனம் அதுக்கப்புறம் அந்த சாமி குதிரை நம்ம வீட்டுக்கு வாரதை நிறுத்தி பிடிச்சி போன வருஷம் வரைக்கும் அது வரல ஆனால் மகராசிகளா பாட்டியின் குரல் இப்போது நெகிழ்ந்திருந்தது கண்களில் நீர் நிரம்பியது நீங்கள் இங்கின வாரை விட்டி கருப்பனும் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டான் என் புள்ள பண்ண அபவாதத்தையும் மன்னிச்சிட்டான் உங்க உங்கள் எல்லாருக்கும் தன் தரிசனத்தை கொடுத்துருக்கான் அது போதும் என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராம அவன் எப்பவும் துணையா இருந்து காக்கணும் கருப்பா என பாட்டி கைகளை குவித்து பின் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் சரி சரி சாயரை பொழுதாச்சு வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் பாட்டி சொன்னதும் எல்லோரும் கிளம்பினர் அவர்கள் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டே காரில் ஏறி போவதையே விரித்து பார்த்து கொண்டிருந்தன இரண்டு சிவந்த விழிகள் அந்த விழிகளுக்கு சொந்தக்காரன் துர்மந்திரவாதி செங்கல்வராயன் அவர்கள் சென்றதும் அவர்கள் சற்று முன்பு உட்கார்ந்த இடத்திற்கு அருகில் வந்து நின்று அங்கு கிடந்த காலடி மண்களை தனித்தனியே எடுத்து பைகளில் போட்டுக்கொண்டான் பின் கிளம்பி மயானம் இருக்கும் திசை திரும்பி மெல்ல நடக்க ஆரம்பித்தான் எங்கும் இருள் சூழ ஆரம்பித்தது அன்று இரவு நடுநசியில் அவன் எடுத்து வந்த காலடி மண்களில் ஒரு குறிப்பிட்ட காலடி மண்ணை மட்டும் கண்டறிந்து எடுத்து அதை வைத்து சில மந்திரம் சொல்லி பூஜை செய்ய ஆரம்பித்தான் பெரிய வீட்டின் முன் குறி சொல்ல ஆரம்பித்தான் ஒரு குடுகுடுப்பை காரக்கிழவன் ஜக்கம்மா வாக்கு ஜெக்கம்மா வாக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது சாமியா கேளுங்க கேளுங்க இந்த வீட்டில் இருக்கிற ஒரு குமரி பொண்ணுக்கு ஏதோ துர் விஷயம் நடக்கப் போகுது சாக்கரையாக இருந்துக்கோங்க தாயி சாக்கரையாக இருந்துக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க தாயி குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அந்த நடு இரவில் அவன் கத்திய கத்தல் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த யார் காதிலும் பாவம் விழவே இல்லை இங்கே மயானத்தில் செங்கல்வராயன் செய்ய ஆரம்பித்திருந்த வசிய பூஜைக்கு உரிய காலடி மண்ணிற்கு சொந்தக்காரி சுந்தரவேல் பாண்டியனின் மகளும் வேலாயியின் பேத்தியுமான அஸ்வதி அத்தியாயம் பதிமூன்று மிக உக்கிரமாக பூஜை செய்து கொண்டிருந்தான் மந்திரவாதி செங்கல்வராயன் அவனது கன்னி பூஜைக்கு தேவையான பனிரெண்டாவது நரபலி இன்று கிடைத்துவிட்ட சந்தோஷம் அவனுடைய முகத்தில் அடையடையான கேசம் அடர்த்தியான ஒழுங்கில்லாத தாடி மீசை கருப்பு நிற சட்டை வேஷ்டி குளித்து பல நாள் ஆனவன் போன்ற தோற்றம் அவனிடமிருந்து எப்போதும் வரும் ஒரு கவுச்சி வாடை அவன் அருகே யாரையுமே வரவிடாது அவனை தனித்து வைத்திருக்கும் இந்த மாதிரி துர் வேலைகளில் ஈடுபடும் சிறு மந்திரவாதிகள் யாரிடமும் சேர மாட்டார்கள் உதவிக்கு ஆட்களையும் வைத்திருக்க மாட்டார்கள் ஓரிடத்தில் நிலையாக தங்கவும் மாட்டார்கள் ஏதாவது ஒரு மயானத்தின் ஏதாவது ஒரு மூலையில் நடுநிசையில் அமர்ந்து ஏதாவது ஒரு பூஜையை செய்து கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் வெட்டியான்கள் இவர்களது விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்கும்போது கை கால் இழுத்துக்கொள்வது மாதிரியோ ரத்தம் கக்கி சாவது மாதிரியோ எதையாவது ஏவி விட்டு விடுவார்கள் என்ற பயம் அதனால் மயான காவலாளிகள் இது போன்ற ஆட்களை கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி போய்விடுவார்கள் இப்பொழுதும் அப்படி ஒரு பூஜையை அவன் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அந்த ஊரின் வெட்டியான் சின்னான் மனம் கலங்கி போனான் எதற்காக இப்படி ஒரு உக்கிர பூஜை செய்து கொண்டிருக்கிறான் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் அவன் பூஜை செய்து கொண்டிருந்த செங்கல்வராயன் கண்ணை மூடி மந்திரம் சொன்னபடியே மண்ணை பரபரவென தோண்ட ஆரம்பித்தான் சற்று நேரம் தோண்டியவன் எதையோ இழுத்து வெளியில் போட்டான் பார்த்து கொண்டிருந்த வெட்டியானுக்கு சுரேல் என்றது அந்த இடத்தில் நேற்றுதான் ஒரு பிணத்தை அடக்கம் செய்திருந்தான் அந்த கூட இன்னும் மாலை வாடவில்லை குப் என்ற நாற்றம் குடலை பிடுங்கியது பிணம் அழுக ஆரம்பித்திருந்தது ஐயோ இது என்ன கோரமான காட்சி அதே நேரம் சருகுகள் மிதிபடும் சத்தம் கேட்டு அவன் டக்கென எதிர்புறம் பார்த்தான் அதிர்ந்து போனான் யாரோ ஒரு இளம் பெண் ஒரே நேர்பார்வையில் வருவது தெரிந்தது யாரது இந்நேரத்தில் அதுவும் தனியாக அவன் பதை பதைப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண் ஒரு பொம்மை போல் நடந்து வந்து அந்த மந்திரவாதியின் முன் நின்றாள் அவன் எழுந்து நின்று அவளை வணங்கினான் வருகத்தாயே வணக்கம் இதோ இந்த ஆசனத்தில் அமருங்கள் என்று அவன் சுட்டிக்காட்டியது சற்று முன் அவன் மண்ணை தோண்டி இழுத்து போட்ட அந்த பிணத்தை ஆம் அது பிரேதாசனம் முன் அத்தியாயத்தில் அந்த துர்மாந்திரிக சிலை சொன்னது இந்த ஆசனத்தை தான் அந்த பெண் ஏதும் சொல்லாமல் அவன் கை காட்டிய அந்த பிரேதாசனத்தின் மேல் ஏறி சப்பென சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டாள் பார்த்து கொண்டிருந்த வெட்டியானுக்கு இதயம் அதீத பீதியில் துடிக்க ஆரம்பித்தது இது ஏதோ புது மாதிரியாய் பயங்கரமாய் தெரிகிறதே யார் அந்த பெண் அதுவும் தெரியவில்லை யாரை வசியப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறானோ தெரியவில்லையே என்ன பண்ண போகிறானோ அதே நேரம் மந்திரவாதி வளர்த்திருந்த ஹோமாக்னியின் வெளிச்சம் பிணத்தின் மேல் சமணம் போட்டபடி அசையாமல் உட்கார்ந்திருந்த அந்த இளம் பெண்ணின் மீது விழ அதிர்ந்து போனான் வெட்டியான் சின்னான் ஐயோ ஆத்தாடி இது நம்ம ஊர் தலைவர் பொண்ணு இல்ல நீத்து காலையில தானே பார்த்தே அவன் கலங்கி என்ன செய்வது என அறியாமல் பார்த்து கொண்டிருந்த செங்கல்வராயன் தன் பையிலிருந்து எதையோ வெளியெடுத்தான் பக் என்றது சின்னானுக்கு அது நீண்ட வாழ் போன்ற ஒரு கூரிய கத்தி பளபளவென அந்த நெருப்பு வெளிச்சத்தில் செங்கனலாய் ஜொலித்தது அட கோராமையே பலி கொடுக்க போறான அந்த பொண்ண ஐயோ என பதறி அடித்துக்கொண்டு வெளியே ஊருக்குள் ஓடினான் வெட்டியான் செங்கல்வராயன் அஸ்வதியின் கழுத்தில் காட்டுப்பூ மாலையை போட்டுவிட்டான் கையில் இருந்த மலர்களை அவள் மேல் தூவினான் மஞ்சள் குங்குமத்தை அவள் மேல் அள்ளி அள்ளி வீசினான் வாளால் தன் கையை கீறிக்கொண்டு வந்த இரத்தத்தால் அவள் நெற்றியில் பெரிய வட்ட திலகமிட்டான் அணிந்திருந்த நைட்டி உடையுடன் தலைவிரி கோலமாக உட்கார்ந்திருந்த அஸ்வதி அகல விரித்த விழிகளோடு மஞ்சளும் குங்குமும் அப்பிய முகத்தோடும் தலையோடும் இரத்த திலகத்தோடும் கண் சிமிட்டாமல் விரித்து கொண்டு பார்க்கவே பயங்கரமாயிருந்தாள் மந்திர உச்சாடனும் சொல்லிக் கொண்டிருந்த செங்கல்வராயன் இப்பொழுது அந்த பலிவாளை கையில் எடுத்தான் அதே நேரம் அங்கு பெரிய வீட்டின் நடு இரவில் எழுந்த குமரி அஸ்வதியை படுக்கையில் காணாமல் தேட அனைவரும் எழுந்து விபரம் அறிந்து பதறவும் வெட்டியான் சின்னான் விழுந்தடித்து கொண்டு ஐயா ஐயா என சுந்தரவேல் பாண்டியன் வீட்டு வாசலில் நின்று அலறவும் சரியாக இருந்தது ஊரே விழித்தது அவன் அலறிய அலறலில் அத்தியாயம் பதினான்கு ஐயா ஐயா உங்க பொண்ணு அவங்க மேல் மூச்சு கீழ் மூச்சுவாங்க அவன் வந்து சொன்ன விபரத்தை கேட்டதும் திகில் வந்து அப்பியது அனைவரது முகத்திலும் அடுத்த வினாடி அஸ்வதி என்ற அலறலும் கதறலுமாக சுந்தரவேல் பாண்டியன் அவர் மனைவி மீனாட்சி பாட்டி வேலாயி தம்பி நிர்மல் தோழிகள் நவ்யா குமரி என அனைவரும் மயானத்தை நோக்கி ஓட சின்னான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான் அவர்கள் சுடுகாட்டை நெருங்கவும் சிலை போல் பயங்கர தோற்றத்துடன் இருந்த அஸ்வதியை நோக்கி மந்திரவாதி செங்கல்வராயன் வாளை ஓங்கவும் டேய் நிறுத்து நிறுத்து என்று உச்ச உச்சஸ்தாயில் அலறினார் சுந்தரவேல் பாண்டியன் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்த செங்கல்வராயன் முகம் கூம்பியது கண்களில் எரிச்சல் மற்றும் செய்யும் வேலை தடைபடும் கோபம் உடனே ஓங்கிய வாளை கீழே இறக்கி ஓடிவரும் அவர்களை நோக்கி ஏதோ மந்திரம் சொல்லி கையை நீட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு மந்திர வளையம் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டது அவர்களால் அதற்கு மேல் ஒரு அடி கூட நடக்க முடியவில்லை அவர்களால் மட்டுமல்ல அவர்கள் பின்னாடியே தீப்பந்தங்களுடன் வந்த ஊர் மக்களாலும் ஓர் அடி கூட நகர முடியவில்லை கடகடவென பைசாசிகமாக சிரித்தான் செங்கல்வராயன் பின் மீண்டும் வாளை எடுத்துக்கொண்டு கண்களை மூடி மந்திரம் சொல்ல ஆரம்பித்தான் பாட்டி கருப்பா என் பேத்தியை காப்பாத்து என கதறினாள் சுந்தரவேல் பாண்டியன் கண்களில் பீதி வழிய கைகளை கூட அசைக்க மாட்டாமல் கதற ஆரம்பித்தார் கருப்பசாமி எங்க குல தெய்வமே என் கண்ணுக்கு முன்னாடி நடமாடின உன்னை துச்சமா நினைச்சு உன்னை சோதிச்சு பார்க்க முடிவு செஞ்சேன் கேட்கக்கூடாதவன் பேச்சு கேட்டு தாயா தகப்பனா காவல்காரனாக இருந்த உன்னை சந்தேகப்பட்ட நேற்று வரைக்கும் கூட குழப்பத்தில் தான் இருந்தேன் ஆனா என்னைக்கு நீ மறுபடியும் என் வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே நான் தெளிவாயிட்டேன் நீ கண்கண்ட தெய்வங்கிறத நான் நம்புகிறேன் என்ன மன்னிச்சிடு கருப்புசாமி என்னோட அறியாமைக்கு என் புலி தண்டிச்சிடாதே கருப்பா வா கருப்பா வந்து என் குல விளக்க காப்பாத்து அன்னைக்கு நாத்திகம் பேசிட்டு அலைஞ்ச எங்க கண்ணுக்கெல்லாம் காட்சி தந்தனி இன்னைக்கு மட்டும் எங்க போயிட்டு கருப்பா வா வந்து என் பொண்ணை காப்பாத்து ஐயோ கருப்பா கருப்பா என அவர் அலரவும் மீண்டும் மந்திரவாதி செங்கல்வராயன் அஸ்வதியின் கழுத்தை நோக்கி வாளை உயர்த்தவும் சரியாக இருந்த அதே தருணம் அது நடந்தது அத்தியாயம் பதினைந்து பயங்கரமான இடிமுழக்கம் ஒன்று கேட்டது எல்லோர் காதுகளும் செவிடாகும்படி சூறாவளி ஒன்று சுழன்று சுழன்று வந்தது அந்நேரத்திற்கு அது விண்ணிலிருந்து வந்ததோ மண்ணிலிருந்து வந்ததோ இல்லை அண்டவெளியில் வழியில் உழவி நின்றதோ என்று நினைக்க முடியாமல் அந்தரத்தில் ஜிவ் என்று கிளம்பி பறந்து வந்த பிரமாண்ட வெண்ணிற புறவி ஜாஜ்வல்வியமாய் மின்னியது அதன் உடல் கால்களில் சலங்கை பயங்கரமான அதன் கணைப்பு சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பிய செங்கல்வராயனின் கண்ணுக்கு முன் தென்பட்டது குதிரையின் பெரிய சலங்கை கட்டிய முன்னங் கால் குழம்புகள்தான் ஆக்ரோஷமாக கனைத்தபடியே எங்கிருந்தோ பாய்ந்து வந்து தன் மார்பின் மேல் உதைத்து தள்ளிய மறு கணமே வாழ் ஒரு புறமும் மந்திரவாதி செங்கல்வராயன் ஒரு புறமுமாக சிதறி விழுந்தார் பல அடி தூரம் பறந்து சென்று கீழே விழுந்த அவன் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது ஆச்சரியமும் பயபக்தியுமாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தனர் அனைவரும் சுந்தரவேல் பாண்டியன் தன்னிலை மறந்து கண்களை மூடி கருப்பா கருப்பா என சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் வேளாயி பாட்டி மகனை பிடித்து உலுக்கினாள் இலை இலை சுந்தரா பாருடா நம்ம தெய்வத்தை கண் திறந்து பாருடா இல்ல அந்த கருப்பனோட சக்தியை பாருடா வடிவத்துல நம்ம கூடவே அவனை பாருடா பாட்டி உணர்ச்சி மயமா இருந்தாள் சுற்றி போடப்பட்டிருந்த மந்திர கட்டுக்கள் கூட நீங்கி விட்டது சுந்தரவேல் பாண்டியன் கண்களை திறந்தார் அவர் கண்களில் அந்த கம்பீரமான வெண்ணிற புறவி தெரிந்தது கீழே விழுந்து கிடந்தபடி எழ முயன்று கைகளை குதிரையை நோக்கி நீட்டியவாறே ஏதோ உச்சரிக்க முயன்ற மந்திரவாதியை சுற்றி சுற்றி கணைத்தபடியே நடந்தது அந்த கருப்பனின் குதிரை தன்னை நோக்கி கையை அவன் உயர்த்திய போதெல்லாம் அவன் மார்பில் ஓங்கி ஓங்கி மிதித்தது தாயே காப்பாத்து என்ற ஓலக்குரல் வெளிப்பட்டது அவனிடமிருந்து முடியாது செங்கல்வராயா காதோறும் ஒரு குரல் நான் தான் அன்றைக்கே சொன்னேனே எந்த ஒரு உக்ர தெய்வத்தின் கண்களிலும் நீ படக்கூடாது என்று தெய்வமான கருப்பணசாமி குலதெய்வமாக கொண்ட ஒரு குடும்பத்தின் மேல் கை வைத்து உன் ஆயுளை நீயே சுருக்கிக் கொண்டாய் இனி நான் ஒன்றும் செய்வதற்கில்லை உன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் குரல் விடாமல் அவன் எழ முயற்சிக்கவே அடர்ந்த தன் பிடரி முடியை ஒரு உலுக்கு உலுக்கிக் கொண்டு ஆக்ரோஷமாக கனைத்தபடியே ஓங்கி சட்டென அவன் நெஞ்சில் மிதிக்க சடசடவென எலும்புகள் முறியும் ஓசை கேட்டது அடுத்த மார்பு கிழிப்பட்டு குருதி வெளியேற மந்திரவாதியின் தலை தோய்ந்து கைகள் தொப்பென கீழே விழுந்தது மகா கோரமாக மாண்டு போனான் துர்மந்திரவாதி செங்கல்வராயன் அவனை உற்று பார்த்துவிட்டு ஒரு ஹூங்காரம் பண்ணியது கருப்பனின் குதிரை அதன் ஹூங்கார ஒலியே கேட்பவர்க்கு அச்சத்தை தந்தது சுந்தரவேல் பாண்டியன் உட்பட அனைவரும் கீழே விழுந்தனர் அந்த மயான பூமியில் எழுந்து தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி கும்பிட்டனர் நவ்யாவும் குமரியும் எல்லையில்லாத ஆச்சரியத்திலும் பரவசத்திலும் மூழ்கியிருந்தனர் கதைகளில் படித்த கேட்ட கற்பனை என்று நினைத்த ஒரு விஷயம் ஒரு பெரிய புரவியின் உருவெடுத்து தங்கள் முன்னே நிற்பதை அவர்கள் கண்களில் அச்சமும் பக்தியும் மேலோங்கிட கும்பிட்டபடியே பார்த்தனர் குலங்காக்கும் கருப்பசாமியே போற்றி என்றது உதடு அவர்களையும் அறியாமல் மந்திரவாதி துவம்சம் செய்துவிட்டு பிணத்தின் மேல் மசான போல் சிலையாக உட்கார்ந்திருந்த அஸ்வதியின் அருகே வந்தது குதிரை பயங்கர இரத்த சிகப்பான விழிகளுடன் அமர்ந்திருந்த அவளது தலையை தனது நீண்ட சொரப்பான நாவால் மூன்று முறை தடவியது பின் உறக்க கனைத்தது டக் என தூக்கத்திலிருந்து விழித்தவள் போல் சுய நினைவுக்கு வந்தாள் அஸ்வதி அவள் தோற்றம் சாதாரணமாக மாறியிருந்தது இப்பொழுது தன் அருகே நின்றிருந்த கனவில் கண்ட அவ்வளவு பெரிய வெண்ணிற புறவியை பார்த்ததும் பயந்து அலறி எழுந்து ஓடி வந்து அப்பா அம்மாவின் அருகே வந்து நின்று கொண்டாள் சுந்தரவேல் மகளை அணைத்து கொண்டார் என் ஆத்தா என்று கட்டிக்கொண்டனர் வேளாயும் மீனாட்சியும் அக்கா என்று நிர்மலும் டி அஸ்வதி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டனர் தோழிகள் இருவரும் கருப்பனின் குதிரை தானும் சந்தோஷம் அடைந்தது போல் தான் நின்ற இடத்திலேயே கால்களை உயர்த்தி மடக்கி தரையில் டக் டக் என சத்தம் செய்தபடி ஒரு முறை சுற்றியது பின் மீண்டும் பயங்கரமாக கனைத்தபடியே சுந்தரவேல் பாண்டியனை பார்த்தது அதன் பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் சுந்தரவேல் பாண்டியன் தடால் என ஓடிப்போய் அதன் காலில் விழுந்தார் ஆபத் பாந்தவனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவனே இங்கு கருப்பசாமி நீ தங்க கருப்புசாமி இனி நீ தான் எங்களுக்கு எல்லாம் குலப்படி தவறாமல் உனக்கு என் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக பூஜை செய்யும் திருவிழா உற்சவம்னு ஒன்று விடாம செஞ்சு எங்க மனச குளிர செஞ்ச உன் மனச குளிர வைப்போம் நாளைக்கே அழகர்மலை வந்து கதவோட கதவா இருக்கிற உன்னுடைய அரூப தரிசனம் காண ஐயா என் பிறந்த வேண்டுதலையும் நான் நிறைவேற்றேன் என்று அதன் முன் கை கூப்பி கண்ணீர் விட்டார் சுந்தரவேல் பாண்டியன் அதுவும் சரி என்பது போல் தன் தலையை அசைத்துவிட்டு முன்னங்கால்களை தூக்கி ஒரு கணைப்பு செய்துவிட்டு சட்டென காற்றோடு காற்றாய் மறைந்தும் போனது முற்றும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் தனலட்சுமி பிரபு